இன்றைக்கு ஒரு முக்கியமான டாபிக். இதை நான் முக்கியமான டாபிக்னு சொல்கிற காரணம், எனக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதனால் உங்களோடு கூட இதை நான் பகிர்ந்து கொள்வதில் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:6 வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:6 வாசியுங்கள். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4 ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். 6 திரும்ப வாசிப்போம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. இப்போது தரிசனத்திலே யோவான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இங்கே ஏறிவா என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளை, நீங்கள் ஊழியக்காரங்களாக இருக்கிறதுனால அந்த ஒரு வார்த்தையும் கூட உங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். 4:1 2 இடங்களிலே இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு என்று வரும். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். கூடுமானவர் குறித்து கொள்ளுங்க. எனக்கு அநேக குறிப்புகள் உண்டு, வேகமாக போக விரும்புகிறேன். இவைகளுக்கு பின்பு 4:1 இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு இதோ பத்மத்தீவிலே அவருக்கு கிடைத்த தரிசனங்களுக்கு பின்பு பத்மத்தீவிலே அவருக்கு கிடைத்த தரிசனங்களுக்கு பின்பு கர்த்தருடைய நாளிலே அவர் ஆவிக்குள்ளானார். 4:3 அவருக்கு கிடைத்த தரிசனங்கள் அதே கர்த்தருடைய நாளிலே கிடைத்தனவா, ஒரே நல்ல அவ்வளோ காரியங்களை பார்த்து அவர் எழுதினாரா என்ற ஒரு கேள்வி உண்டு. பின்னு ஒரு நாளாக இருக்கலாம், இல்லை அந்த தரிசனத்துக்கு பின்பு பத்மத்தீவில் அவருக்கு கிடைத்த தரிசனம் 1, 2, 3 இவைகளுக்கு பின்பு அந்த தரிசனத்திற்கு பின்பு அந்த வெளிப்பாடுகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இது வேறு ஒரு நாளிலே நடந்திருக்கலாம். அன்றைக்கு அவர் கண்டது மனுஷகுமாரன், மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் நிலையங்கி தரித்து 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே வலது கருத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு நிற்கிறதை கண்டார். இன்னொரு தரிசனம் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறார். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, அன்றைக்கு அவர் பத்மத்தில இருக்கும்போது அவர் கர்த்தருடைய நல்ல ஆவிக்குள்ளாகிறார். அவர் பின்னால் ஒரு சத்தத்தை கேட்கிறார். இந்த 2 தரிசனத்திலே அவருக்கு அந்த சத்தம் கேட்கிறது. முன்னே கேட்ட அந்த சத்தத்தை கேட்டு இங்கே ஏறிவா, இவன் அந்த சத்தம் சொல்லுது இங்கே ஏறிவா அப்படின்னு சொல்லுது. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை 2 இவைகளுக்கு பின்பு என்று வருகிறது. இந்த 2 வருகிற இவைகளுக்கு பின்பு என்பது 2-3 இனி சம்பவிக்க போகிறவைகள்,
ஏழு சபைகளுக்கும் இனி சம்பவிக்க போகிறவைகளை தேவன் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு. ரெண்டு மூன்று அதிகாரங்களில் சபைகளுக்கு சம்பவிக்க போகிறவைகளை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சபையின் காலங்களுக்கு பின்பு, இப்போ நான்காம் அதிகாரத்திலிருந்து சபையின் காலத்துக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளை காட்ட விரும்புகிறார். ஒன்று ரெண்டு மூன்று அதிகாரங்களில் இருக்கிறவைகள், நான்காம் அதிகாரத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு. அதான் கீவர்ஸ். ஒன்றாம் அதிகாரம் 19 வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். அப்போ இருக்கிறது இல்லாமல் போனதுக்கு பின்பு சம்பவிக்கிறவை. இருக்கிறது சபை இருக்கு, இல்லாமல் போன பிறகு சம்பவிக்கிறவை. இவைகளை காண்பிக்கும் பொருட்டு மேலே ஏறி வா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் மேலே ஏறி இப்போ ஆவிக்குள்ளாகிறார். நீங்கள் சபையில் சொல்லிக் கொடுங்க, நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று ரெண்டு மூன்று பூமியில் பத்மத்துவியில் அவர் கண்ட தரிசனம், இப்போ இந்த ஆவியில் பரலோகத்தில் உள்ள காரியங்களை அவர் பார்க்கிறார். சபைகள்லாம் பூமியில் உள்ளது. எபேசு, சிமர்னா, பெர்கமம், தியத்தீரா, லவோதிகாலாம் பூமியில் உள்ளது. இப்போது பரலோகத்தில் உள்ள சில காரியங்களை காட்டுகிறார். அதை நான் அவனை காண்பிக்கிறேன், ஏறிவா என்று சொல்கிற. அங்கே பளிங்கு கொப்பான்னு ஒரு கடல் இருக்குது, ஒரு சிங்காசனம் இருக்குது, சிங்காசனத்தில் ஒரு வீட்டு இருக்கிறார். அவரை இவரால் பார்க்க முடியல, அவரை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய சாயலை பற்றி சொல்லுகிறார், அவரை பார்க்கலை. இந்த சாயல் வச்சரக்கல் கொப்பாக அப்படிலாம் சொல்கிறார். இப்போது அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு நாலு ஜீவன்கள் இருக்கின்றன. அது எப்படி சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும்? அது ஆவிக்குரிய காரியம். இந்த நான்கு ஜீவன்களுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்க்கும். அந்த நான்கு ஜீவன்களுடைய சாயல், ஒன்று சிங்கத்தை போலவும், ஒன்று காளையை போலவும், ஒன்று மனுஷ முகம் போன்றும், ஒன்று கழுகு பறக்கிற கழுகு போலவும் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஆறு செட்டைகள் இருக்கின்றன. இப்படி கண்கள் இருக்குது. அவைகள் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சேனைகள் வருகிறவருமானவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்றெல்லாம் பார்க்குறோம். இந்த நான்கு ஜீவன்கள் யார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. இதுதான் இன்றைக்கு நம்ம பாடமாக படிக்கிறோம். ஆர் தி ஏஞ்சலிக் பீங்ஸ், ஏதோ தேவ தூதர்களில் ஒரு வகையா, இல்லைன்னா இந்த நாலு ஜீவன்களும் கேருபீன்களா சேராபீன்களா? இந்த நான்கு ஜீவன்களும் தேவ தூதர்கள் வரிசையில் இது ஒரு வித்தியாசமான ஒரு சிருஷ்டிப்பா, ஒரு ஜீவனா, இல்லைன்னா பழைய ஏற்பாட்டில் கேருபின் சேராபின் அப்படின்னு பார்க்குறோமே, அந்த வரிசையில் இவைகள் கேருபீன்களா சேராபீன்களா, இது யார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. வேதத்தில் இந்த கேருபின் 91 இடத்துல பழைய ஏற்பாட்டில் வேதத்தில் இருக்குது. 91 இடத்துல குறித்து கொள்ளுங்கள். இந்த 91 இடத்துல 27 இடத்துல கேரூப் என்றும் எபிரேய மொழியில், 64 இடங்களில் கேரூபிம் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டு என்றும் சொல்லப்பட்டிருக்குது எபிரேய மொழியில். கேரூப் என்றால் ஒருமை, கேருபிம் என்றால் பன்மை. கேருபின்கள் அப்படின்னு சொல்கிறது இலக்கணத்தின்படி தவறு. கேருப் என்றால் ஒருமை, கேருபின்கள் என்றால் பன்மை.
இந்த கேருப் என்ற எபிரேய சொல்லுக்கு, இல்லாட்டால் கேருபிம் என்ற எபிரேய சொல்லுக்கு பொருளே கிடையாது. அது பொருளே இல்லாத ஒரு சொல். அந்த சொல்லுக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒரு பொருளே கிடையாது. இந்த கேருபை குறித்து முதல் முறையாக ஆதியாகமம் 3:24 பார்க்கணும். ஆனால் ஆதியாகமம் 3:4 அந்த கேருபினுடைய தோற்றம், அதனுடைய உடல் அமைப்பு, அதனுடைய குறிப்பான பணி ஒன்று சொல்லப்படவில்லை. தோட்டத்தை காவல் காக்கும்படியாக ஒரு கேருபை வைத்தார் என்று இருக்கிறது. அதை பற்றிய விவரங்கள் அங்கே இல்லை. இரண்டாவதாக யாத்திராகம் 25-26 ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு, உடன்படிக்கை பெட்டி மேலே கேருபீன்களை வையு அப்படிங்கிறார். அது வரைக்கும் நமக்கு தெரிந்து மோசைக்கு கேருபீன்லாம் பார்த்துருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. எப்படிக்கு மோசைக்கு கேருபீனை பற்றி வெளிப்பாடு வந்தது என் தெரியலை. அவர் அங்கே மனுஷன் மாதிரி ரெண்டு ஆளை செய்து அவங்களுக்கு ரெண்டு ரெக்கைகளை வைக்கிறார். அங்கே ரெண்டு ரெக்கைகள் இருந்தன என்றல்ல, ரெக்கைகளால் அவைகளுடன் படிக்கப்பட்டியை மூடிக்கிட்டுருக்கு. அவைகளுடைய முகங்கள் உடன்படிக்கப்பட்டிக்கு நேராக இருக்கு. மோசே செய்த கேருபியினுடைய முகம் எப்படி இருந்துச்சு, சிங்க முகமா மனுஷ முகமா கழுகு முகமானு தெரியல. ஆனால் பொதுவாக படங்களில் ஒரு மனுஷ முகம் மாதிரி நம்ம போடுறோம். ஆனால் அங்கே கொடுக்கல. ஆதியாகமத்தில் அந்த உருவத்தை பற்றியே சொல்லலை. 2 யாத்திராகமத்தில் அவங்களுக்கு செட்டைகள் இருக்குது அப்படின்னு இருக்கு. அப்புறம் 1 Kings 6 சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது ஒரு கற்பனை வளமோ என்னமோ பெரிய செட்டைகளை வச்சுட்டாரு. கடைசியில் சீலிங்கை போய் முட்டிக்கிட்டு இருக்கு. பெரிய செட்டைகளை வச்சு அவர் செஞ்சிட்டார், கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி செஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ எசேக்கியல் 1 வருகிறோம். 10:10 அந்த கேருபீனை பற்றி பார்க்குறோம். அங்கே ஒவ்வொரு கேருபீனுக்கும் 4 முகம் இருந்துச்சு. ஆதியாகமத்தில் ஒன்றும் சொல்லலை. யாத்திராகமத்திலையும் பெரிய விவரணம் இல்லை, செட்டை இருந்துச்சுன்னு இருக்குது. இங்கே ஒவ்வொரு கேருபீனுக்கும் 4 முகங்கள் இருந்தன என்று சொல்லி பார்க்கிறேன். எசேக்கியல் 1:10 அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும். ஒவ்வொரு கேருபீனுக்கும் வலது பக்கத்தில் 4 முகம், சிங்க முகமும் மனுஷ முகமும் சிங்க முகமும், மனுஷ முகமும் சிங்க முகமும். இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாக இருந்தன. எருது முகமும் கழுகு முகமுமாக இருந்தன. ஒவ்வொரு கேருபீனுக்கும் அப்படி இருந்துச்சு. அப்போ அந்த வசனத்தின் அடிப்படையில் அதுக்கு 4 முகம் இருந்துச்சா இல்லை 8 முகம் இருந்துச்சா? இடது பக்கத்தில் 4 2 சிங்க முகம், 2 மனுஷ முகமாக நம்மளால் அந்த ஆவிக்குரிய உண்மையை அறியப்படியலை. ஆனால் ஒவ்வொரு கேருபீனுக்கும் 4 முகமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட கேருபீனுக்கு 4 கேருபீன்கள், 4 கேருபீன்களுக்கு 4 வெவ்வேறு விதமான முகம். ஒவ்வொரு கேருபீனுக்கும் ஒரு முகம் தான். ஒரு கேருபீனுக்கு சிங்க முகம், ஒரு கேருபீனுக்கு கழுகு முகம், ஒரு கேருபீனுக்கு மனுஷ முகம் என்று 4 கேருபீன்களுக்கு வித்தியாசமாக இருக்கு. ஆதியாகமத்தில் கேருபீன் தோற்றத்தின் வர்ணனை இல்லை. யாத்திராகமத்தில் சிறைகள்னு இருக்குது. ராஜாக்கள் அது 2 செட்டைகள்னு இருக்குது. எசேக்கியலுக்கு வரும்போது அவைகளுக்கு 4 செட்டைகள் என்று இருக்குது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6 செட்டைகள்னு இருக்கு. அப்போ அந்த கேருபீன்லேருந்து பல வகைகளில்
இவைகள் வேறுபட்டிருக்கின்றன. அந்த கேருபீன்கள் அவரை துதித்து கொண்டிருந்ததாக இல்லை, பாதுகாத்து கொண்டிருந்ததாக, அங்கே பிரசன்னத்தில் இருந்ததாக இருக்கிறது. இந்த கேருபின் வர்ணனையிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கேருபின் வித்தியாசமாக, அந்த ஜீவன்கள் வித்தியாசமாக இருக்கின்றன. சரி, பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு வினோத ஜீவனை பார்க்கிறோம். ஏசாயா 6 அதிகாரத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் வருது. ஏசாயா 6 அதிகாரத்தில் அங்கே அது சேராபின் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. சேராபின் என்ற சொல்லுக்கு பொருள் உண்டு. சேராப் என்று சொன்னால் மின்னுதல், மினுக்கு, மின்னுகிற 4 ஜீவன்கள். இந்த சேராப் என்ற சொல்லுதான் கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொள்ளிவாய் சர்ப்பம் அதுக்கும் இந்த சேராப் என்ற சொல்லுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல சேராபின் என்று சொன்னால் பண்மை. நம்ம சேராபீன்கள் அப்படி சொல்லக்கூடாது. சேராபின் என்று சொன்னாலே பண்மை, சேராப் என்றால் ஒருமை. அந்த சேராப் அதுக்கு 6 சட்டைகள் இருக்கின்றன. அவைகள் பறந்து கொண்டே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஒருவரோடு ஒருவர் கூப்பிட்டு சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள அந்த 4 ஜீவன்களும் 6 சட்டைகள் இருக்கின்றன. சேராபீனுக்கு 6 சட்டைகள், இவைகளுக்கும் 6 சட்டைகள். ஆனால் சேராபீன்கள் சொன்னதை, சேராபீன் சொன்னதற்கும் இந்த 4 ஜீவன்கள் சொல்லுகிறதற்கு ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. பின்னால் அவைகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்போ இது கேருபீன்களா தெரியலை, சேராபீனா தெரியலை. அப்போ இது யார்? பலர் பல விதமாக வியாக்கியானம் பண்ணுறாங்க. இல்லை ஒரு ஸ்பெஷல் ஏஞ்சலிக் பீயிங்னு எழுதியிருக்கிறாங்க. நான் ரொம்ப நான் பைபிள் காலத்தெல்லாம் படித்ததில்லைங்க. என்னை பொறுத்தவரை எல்லாமே வேத வசனத்தில் இருக்குது. இவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, மறைக்கிறதுக்காக எழுதப்படுது. இதெல்லாம் இங்கே பைபிள் காலேஜில் போய் புக் ஷெல்ஃபிலெலாம் தேட பண்ண நிறைய காரியங்கள் பைபிளே இருக்குது. ஒரு ஆட்டுக்கடை இருந்துச்சு, 2 கொம்பு இருந்துச்சு, ஒரு கொம்பு பிந்தி வந்துச்சு, பிந்தி வந்த கொம்பு முந்தின கொம்போடு பெருசாகிட்டு அது கிழக்கையும் மேக்கையும் தெக்கையும் பாஞ்சிச்சு. அதுக்கு முன்னால் நிற்க யாராலையும் முடியலை. நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மேக்கே இருந்து ஒரு ஆட்டுக்கடா வந்துச்சு, வெள்ளாடு வந்துச்சு. அந்த வெள்ளாட்டுக்கு நடுவே, கண்களுக்கு நடுவே ஒரு விசேஷித்த கொம்பு இருந்துச்சு. இதெல்லாம் என்னங்க, இது எங்கே போய் படிக்கிறது? ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதே அதிகாரத்தில் கீழே எழுதியிருக்கு, அந்த ஆட்டுக்கடா, அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடை மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம், பிந்தி வந்த கொம்பு பெர்ஷியா, அந்த வெள்ளாடு கிரேக்க சாம்ராஜ்யம், அந்த வெள்ளாட்டுக்கு கண்களுக்கு நடுவே இருந்த விசேஷித்த கொம்பு கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய முதலாவது ராஜா. ஏங்க இதில் என்னங்க கஷ்டம் இருக்குது? கொஞ்சம் வரலாற்றை பார்த்தா கிரேக்க சாம்ராஜ்யத்துடைய முதலாவது ராஜா யாருன்னு தெரிஞ்சிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக அவங்க டெமோக்ரட்ஸாக இருந்தாங்க, அவங்களுக்கு ராஜாவே கிடையாது. கிரேக்க சாம்ராஜ்யத்துடைய முதலாவது ராஜா மாவீரன் அலெக்சாண்டர். ரொம்ப பைபிளில் சிம்பிளாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த 4 ஜீவன்கள் யார் யார் என்பதை போட்டு நம்ம ரொம்ப மண்டையெல்லாம் போட்டு கிளப்ப வேண்டாம். பைபிளில் ரொம்ப தெளிவாக இந்த 4 ஜீவன்கள் யாருன்னு சொல்லியிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து வாசியுங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரனாயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கூத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு
எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று. நீங்களே சொல்லுங்க, இதுக்கு ஒரு பயில் சொல்லிய தேவையில்லை. நீங்களே சொல்லுங்க, நாலு ஜீவன்கள் யாரு? இரத்தத்தினாலே மேட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் தேசங்களிலும் இருந்து தேவனுக்கென்று ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்டு தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமானவர்கள். இந்த நான்கு ஜீவன்கள் இவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கு. மீட்டு கொள்ளப்பட்ட சபை, பல ஜாதிகளிலும் பல கோத்திரங்களிலும் பல பாஷைக்காரர்களும் மீட்டுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக வருகிறவர்கள், பூமியை ஆளப்போகிறவர்கள். பிரியமானவர்கள், சாதாரண கிறிஸ்தவ விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல மாட்டேன். பூமியிலே தேவனுக்கு என்று ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ராஜரீக கூட்டமாக மீட்கப்பட்டவர். நம் தேவன் அற்றவர்களாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், தேவனுடைய ஆச்சரியமான புண்ணியங்களை அறிவிக்கும்படி அந்தகாரமான இருளிலிருந்து நம்மை தமக்கென்று மீட்டுக்கொண்டு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். இந்த நான்கு ஜீவன்கள் கேருபீன்களும் அல்ல, சேராபீன்களும் அல்ல, சபையினுடைய, சபை என்றால் விசுவாசிகள் ஊழியர்கள், சர்வ சங்கமாகிய சபையினுடைய தேவ பிள்ளைகளுடைய பரிசுத்தவான்களுடைய மீட்டுக்கொள்ளப்பட்டவர்களுடைய ஆவிக்குரிய தன்மை. அவர் ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவர் ஏழு கொம்பு இருக்கு, ஏழு கண்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதே போல சபைக்குரிய தன்மை, அதான் சபை, அதான் விசுவாசி, அதான் ஊழியக்காரன். அந்த சபையினுடைய தன்மை ஒரு அஷ நகர் அல்லவா, தீனமா அல்லவா? மீட்டுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவானுடைய தன்மை, தேவனுக்கு முன்பாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்க வேண்டிய பரிசுத்தவான்களுடைய தன்மை இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு ஏஞ்சலிக் பீயின் செரூப்ஸ் கெரூப்ஸ் என்று விட்டு விடாதீங்க. இதான் நீங்களும் நானும், உங்களையும் என்னையும் பரலோகம் இப்படி தான் காட்டுது, பரலோகம் இப்படி தான் வர்ணிக்கிறது. இல்லை, இன்னொரு விதமாக சொன்னால், இந்த வர்ணனைக்கு நம்ம உட்பட்டால் நம்ம அந்த சபையை சேர்ந்தவங்க, இந்த வர்ணனைக்கு உட்பட்டால் நம்ம மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, அவ்வளோதாங்க. இந்த வர்ணனைக்கு நம்முடைய சுபாவம் உட்பட்டிருந்தால் நம்ம தான் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் தேசத்திலும் இருந்து ஏ தேவனுக்கென்று மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். இந்த சுபாவம் இல்லைன்னா நம்ம மீட்டுக்கொள்ளப்பட்டவங்க இல்லை, நம்ம மீட்டுக்கொள்ளப்பட்டவங்க இல்லை. அந்த மீட்டுக்கொள்ளப்பட்டவங்க சுபாவம் இதான் எழுதி கொடுத்துருக்கார், நீங்கள் நான் அறிந்து கொள்ளும்படியாக எழுதி வச்சிருக்கிறார். இதை சிலர் இது ஏஞ்சலிக் பீயிங், இது ஒரு ஸ்பெஷல் பீயிங் அப்படிலாம் சொல்லி உங்களை வஞ்சிக்க விடாது. பைபிளில் தெளிவாக இருக்குது, இதான் மீட்டுக்கொள்ளப்பட்டவருடைய அடையாளம். தோற்ற சுய தோற்றத்தின்படி அல்ல. எப்படி அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, எப்படி அவருக்கு ஏழு கொம்புகள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஏழு கண்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே போல் சபைக்கு இப்படி நாலு முகம் இருக்கணும், இப்படி ரெக்கம் இருக்கணும், இப்படி கண் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. பிரியமானவர்களே, எனக்கு எல்லாவற்றையும் அப்படி விளக்கி சொல்ல தெரியல, இது சொன்னால் போதும், இதெல்லாம் நீங்கள் விளங்கிக்கோங்க. ஆனால் சுருக்கமாக, இது கேருபீன்களும் அல்ல சேராபீன்களும் அல்ல, கேருபீன்கள் சேராபீன்களுடைய தோற்றங்கள் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு தோற்றத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தன்மையை சுருக்கமாக நாம் பார்த்து வேகமாக கடந்து போவோம். ஏழாம் வசனம் வாசியுங்கள். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து, மன்னித்து கொள்ளுங்க, நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. பிரியமானவர்களே, இந்த ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அங்கே வரிசைப்படுத்தி இருக்கிறார்.
ஆனா எசேக்கியல்ல வருஷப்படுத்தல. நீங்க வருஷப்படுத்துற முதலாவது சிங்கம், ரெண்டாவது காளை, மூன்றாவது மனுஷன், நாலாவது பறக்கிற கழுகு. கழுகல் அங்க வெறும் கழுகு, இங்க பறக்கிற கழுகு. வித்தியாசங்கள் இருக்கு. நான் நிறைய குறிப்புகள் இருக்கனால சுருக்கமா சொல்றேன். இது இயேசுக்கு இருந்த நாலு முகம். எசேக்கியல் பார்த்த கேருபீனுக்கு இருந்த நாலு முகம். ஒரு அஷலதீன மக்கரவ, சகல தேசத்திலிருந்து, சகல ஜாதிக்காரர்லேருந்து, சகல பாஷைக்காரர்லேருந்து, சகல கோத்திரத்திலிருந்து அடிக்கப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய நான்கு முகங்கள், நான்கு ஃபேஸஸ். இதில் மூணு இருக்குது, ரெண்டு இருக்குனாலாம் பத்தாது. இதில் இல்லாத அஞ்சு ஆறும் தேவையில்லை, அப்புறம் ஆறு முகம் ஆயிரும். இந்த நாலு முகம்தான் இருக்கும். இதில் இல்லாத முகமும் வேண்டாம், இதில் இருக்கிற முகமும் குறைபடக்கூடாது. அதில் முதலாவது இருக்க வேண்டிய முகம் சிங்க முகம் இருக்கும். சிங்க முகம் இருக்கும். சிங்க முகம் ராஜரீகத்தை காட்டு. நம்ம ராஜரீக ஆசாரியர், நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. ஆசாரியர் இருக்கிறது முதல்ல இல்லை, பாஸ்டரா இருக்கிறது முதல்ல இல்லை, முதல்ல ராஜாவா இருக்கணும். ராஜாவா இருந்து பாஸ்டர் ஆகாதனால தான் நிறைய பேர் பாஸ்டர் ஆன பேர் மற்றவங்களை கூஜா தூக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுறோம். முதல்ல ராஜாவாகணும், அந்த முகம் வரணும், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வாங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள் உண்டான். ஒரு சிலர், நான் பட்டினி கிடந்தாலும் கிடப்பேன், நான் ராஜாவாக தான் இருப்பேன். நான் பட்டினி கிடந்தாலும் கிடப்பேன், நான் எப்படி தான் இருப்பேன், ராஜாவாக தான் இருப்பேன். ஒருத்தர், நான் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மூணு நேரம் பிரியாணி கிடைச்சா போதும். நீ அடிமைன்னு சொல்லி என்ன என்ன வேணாலும் சொல்லு, மூணு நேரம் சாப்பாடு போடுறியா, ரைட். நீ அடிமைன்னு சொல்கிறனாலே எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை ராஜான்னு சொல்கிறனாலே உனக்கு இல்லை, ஒன்றும் இல்லைம்பாங்க. ஆனால் சிலர், நான் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டுட்டாலும் சரி, புலி பசித்தாலும் புல்லவே திங்காது. முதலாவது நமக்குள்ளாக ராஜரீகம் வேணும். பின்னால் விளக்கி சொல்கிறேன். ரெண்டாவது எருது, அது ஒரு ஒரு பணி, ஒரு பணியாளுடைய ஒரு உழைப்பு, ஒரு வேலைக்கார், ஒரு அடிமை, வாய் பேச முடியாது. அது விட்ட வேலையை செய்துட்டு போயிட்டே இருக்கும், அதுக்கு கிடைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கும். அது வேலைக்காக சாப்பாடு போடுவோம், சாப்பாட்டுக்காக அது வேலை செய்யாது. அது வேலை செய்யணுமே நம்ம சாப்பாடு கொடுப்போம், வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும், அது தனக்குன்னு வாழாது. எருது, எருதுகளின் வரத்தினால் தான் மிகுந்த பலன் உண்டு, ஒரு அடிமைத்தன். மூன்றாவது மனிதன். இந்த நான்கு மிருகங்களுமே மனித உருவம்தான், முகம்தான் வேறுபடுது. ஏன்னா சபதம் மனுஷர் தான், மனுஷருக்கு இருக்கிற மனுஷ முகம் மனிதத்தன்மை. ஒரு நல்ல மனுஷன் பார்த்தா மனுஷன் மாதிரி இருப்பாரு, மனுஷன் மிருகம் மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும், மனுஷன் மனுஷன் மாதிரி இருக்கணும் மனுஷன். ஐந்தாவது நான்காவது பறக்கிற கழுகு, நிற்கிற கழுகில், உட்கார்ந்துருக்கிற கழுகில், பிணந்துங்கிற கழுகில், மேலே 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 பறக்கிற கழுகு, அது ஒரு உன்னத ஜீவி. இந்த நான்கு ஜீவன்களும் இயேசுவினிடத்திலே காணப்பட்ட நான்கு ஜீவன்கள். சிலர் தெரியாமல் இயேசுடைய வரலாற்றை எழுதுவதற்கு எதுக்கு நான்கு சுவிசேஷ புத்தகங்கள் அப்படின்னு கேட்பாங்க. குறிப்பாக முகமதியர்கள் தங்களுடைய அறியாமையினாலே அதை கேட்பது உண்டு. எதுக்கு இங்கே நாலு புக்கு, நான்கு புக்கில் எங்கே கான்ட்ரடிக்ஷன்ஸ், சின்ன சின்ன கான்ட்ரடிக்ஷன்லாம் இருக்க, ஏன் நான்கு புத்தகங்கள்? ஒரு புத்தகத்தில் தான் உடைய வரலாற்றை எழுதலாமேனா, அந்த நான்கு புத்தகங்களும் இயேசுவினுடைய வரலாற்றை எழுதின புத்தகங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய நான்கு முகங்களை வெளிப்படுத்துகிற புத்தகங்கள். அது அவங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்லிக் கொடுக்கணும். மத்தேயு
இயேசுவை ராஜாவாக காட்டுகிற புத்தகம் மத்தேயு. இயேசுவை ராஜாவாக காட்டுகிறது மத்தேயினுடைய தொடக்கமே, அவருடைய வாழ்க்கை வரலாறுடைய தொடக்கமே யூதருக்கு ராஜாவாய் பிறந்து இருக்கிற எங்க? இது மார்க்கில் கிடையாது, லூக்கால கிடையாது, யோவான்ல கிடையாது. அவங்க தேடி வந்ததே ராஜாவை பார்க்க. அவர் மரிக்கும்போது அவர் சிரசின் மேல சிலுவையில் எழுதியிருக்கோம், இவர் யூதருக்கு ராஜா. பிறக்கும்போதும் ராஜா, இறக்கும்போதும் ராஜா. பிறக்கும்போதும் யூதருக்கு ராஜா என்று சொன்னவன் புறஜாதியை சேர்ந்தவன். அவர் இறக்கும்போதும் யூதருக்கு ராஜா என்று சொன்னவன் புறஜாதியை சேர்ந்த பிலாத்து. யூதர்கள் ஒருவேளை அவர் ராஜாவாக அடையாளம் கண்டுகொள்ளாவிட்டாலும், புறஜாதியார் அவரை யூதருடைய ராஜா என்றுதான் அடையாளம் கண்டார்கள். அவரை பணிந்து கொண்டது யூதருடைய ராஜா என்று, அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது அவர் யூதருடைய ராஜா என்பதால். அப்ப மத்தேயு முழுவதும் அவர் யூதருடைய ராஜா என்று வெளிப்படுத்துகிறது. மத்தேயு முழுவதில் நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவாக இயேசுவை பார்ப்போம். ஏசாயா தீர்க்க தரிசனால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு, எரேமியாவினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு, சகாரியாவில் சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு. பிரியமான இயேசுக்கத்தினுடைய வல்லமை மத்தேயு 8:9 அதிகாரங்கள் பவர் பேக் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர், குருடர் பார்வை அடைகிறாங்க, ஊமையர் பேசுகிறாங்க, முடவர் எளிமை நடக்கிறாங்க, மரித்தோருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது, இறையாதேன்னு சொன்னால் கடல் நின்றது, அப்பத்தை எடுத்து அவரை ஆசீர்வதிக்கிற 5000 பேருக்கு போஷிக்கிறாங்க. 8:9 அதிகாரம் முழுவதும் இதெல்லாம் தனித்தனி ஸ்டடி, நீங்கள் வேணால் குறித்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் சொல்ல நேரமில்லை, நேரத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். பஞ்ச பூதங்கள் மேல் அவருக்குள்ள அதிகாரம், பிசாசின் மேல் அவருக்குள்ள அதிகாரம். பிரியமானவர்களே, அவருடைய வல்லமை அங்கே பார்க்குறோம். வியாதியஸ்தர் சுகமாகறாங்க, வியாதியின் மேல் அதிகாரம். மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்க, மரணத்தின் மேல் உள்ள அதிகாரம். இறையாதேங்கிறார், காற்று நின்று போகுது, காற்றின் மேல் உள்ள அதிகாரம், காற்றின் மேல் உள்ள அதிகாரம். கடல் அமைதியாகுது, தண்ணீர் மேல் உள்ள அதிகாரம். தண்ணியில் நடக்கிறார், தண்ணீருக்கு மேலாக இருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், மன்னித்துக் கொள்ளுங்க, அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதிக்கிறார், அதை வர்த்திக்க பண்ணுறார். இயற்கையின் மேலுள்ள அதிகாரம், இயற்கை தான் வர்த்திக்க பண்ணுது. இயற்கையில் ஒரு விதையை போட்டோன்னா அது 30, 60, 100 வருது. இவர் ஒரு வார்த்தை சொன்னால் 5 அப்பம் 5000 பேருக்கு போதுமான அளவுக்கு வர்த்திச்சிருது. எல்லாவற்றிற்கு மேலே உள்ள அதிகாரத்தை 8:9 அதிகாரங்கள் அப்படி ஒரு சின்ன பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தியானித்து அதை ஒரு பிரசங்கமாக பண்ணலாம், கிராம ஊழியங்களில் பயன்படுத்தலாம், பெரிய சுவிசேஷ கூட்டங்களில் இயேசுக்கு என்னத்துக்கெல்லாம் மேலே வல்லம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பேசலாம் சார். இதுதான் மத்தேயு, அவருடைய ராஜதீர். மத்தேயில் 27 அதிகாரத்தில் அவருடைய பிலாத்தை பிச்சிருவார். அவர் ரொம்ப இதாக ஆணவமாக சொல்லுவான், எனக்கு ஒன்று சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கோ விடுவிக்கோ எனக்கு அதிகாரம் உண்டு தெரியுமாம்மா. ரொம்ப கிண்டலாக அவர் வார்த்தை சொல்கிறார், ஏப்பா எங்கள் அப்பா அவனுக்கு அதிகாரம் கொடுக்கலாம், அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது போடா அப்படின்றார். எங்கள் அப்பா அவனுக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா உனக்கு ஒரு அதிகாரம், என்னடா பெரிய ஜவடால் பேசுகிற, இவ்வளோதான்டா நீ அப்படின்றவன், அதோட ஆஃப் ஆகிடும், எந்த போயிடுவான் வெளியே. ரொம்ப மத்தையை வந்து நீங்கள் அப்படியே ரசிச்சு இப்படியே வாசிக்கலாம். மற்ற காரியங்களும் மத்தையில் இருக்கு. மார்க்குக்கு வரும்போது இயேசுடைய பிறப்பை பற்றி ஒன்றும் கிடையாது, யோவான் ஸ்நானகனை பற்றி ஒன்றும் கிடையாது, அவர் கன்னி இடத்துல பிறந்தார்னு கிடையாது, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாக பிறந்தார்னு கிடையாது, ஞானஸ்நானம் பெற்றார்னு கிடையாது. மத்தை மார்க் ஆரம்பிக்கும் போதே ஒரு குஷ்டரோகியை தொட்டார், அதில் தான் அவர் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு பொதுவாக இந்து மதத்தில் தீட்டு கிடையாது,
நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்து மதத்தில் தீட்டு கிடையாது. வர்ணாசிரமத்தில் நாலே நாலு வர்ணம், வர்ணத்தின் அடிப்படையில் ஆரியர்கள், சூத்திரர்கள், வைசியர்கள் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டார்களே ஒழிய சைனியர்கள் தீட்டு கிடையாது. கோயிலுக்குள்ளே போகலாம் போகக்கூடாதுன்றது. பிரியமல்ல, தோமாவுடைய காலத்துக்கு பிறகு இந்த இந்துக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார். ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் இவர்கள் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார். பின்னால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான ஆரிய தாக்கம் வருது. கிறிஸ்தவங்க திரும்ப ஆரிய மாயைக்குள்ளே போகிறாங்க. சிலர் மாட்டோன்னு இருந்துட்டாங்க, அவங்கள தான் பஞ்சமர் என்று சொன்ன ஐந்தாவது கூட்டம் தான். நான்கு வர்ணங்களை தாண்டி ஐந்தாவது கூட்டம் தான் பஞ்சமர் என்று அழைக்கப்பட்டார். இந்த பஞ்சமர் தான் இன்றைக்கு பறையர்கள் என்றும் பல்லர்கள் என்றும் நாம் அழைக்கிறோம். பறையர்கள் என்றால் எவாஞ்சலிஸ்ட் என்ற அர்த்தம், பறை சாற்றுகிறவர். பல்லர்கள் என்றால் பாட்டு பாடுகிறவர், பல்லு என்றால் பாட்டு, பல்லர்கள் என்றால் பாட்டு பாடுகிறவர், கொயர். இன்றைக்கு அந்த இனத்தில் அறியாமையினாலே பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் இடையில் ஒரு சிறு வேறுபாடு உண்டு. பறையர்கள் சற்று மேலானவர்களாகவும் பல்லர்கள் சற்று கீழானவர்களாகவும் நினைப்பார்கள். ஒருவேளை எவாஞ்சலிஸ்டுக்கும் பாட்டு பாடுறவங்களுக்கும் உள்ள ஒரு சின்ன வேறுபாடு, பிரசங்கிமாருக்கும் பாடல்களுக்குள்ள ஒரு சின்ன வேறுபாடு என்று எடுக்கலாம். அந்த இனத்தில் அது இருந்தது. இவர்கள் மீண்டுமாக இந்துவுடைய வர்ணாசிரம முறைக்குள்ளாக வராதபடினாலே இவர்கள் வணங்கின தெய்வம்தான் சிவன். அவங்க பாம்பை வணங்க சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். இவர்கள் பாம்பை வணங்காமல் சிவனை வணங்கினார்கள். இவர்கள் பாம்பையும் வணங்க வேண்டும் என்று சொல்லிதான் சிவனுடைய கழுத்திலே பாம்பை வைத்தார். ரூத்ரன் வேற, தமிழ்நாட்டில் உள்ள அன்பின் வடிவமான சிவன் வேறு, ஆவேசத்தின் வடிவமான ரூத்ரன் வேறு, அன்பின் வடிவமான சிவன் வேறு. சிவனுடைய தலையில் பாம்பை வச்சாங்க, சிவனை வணங்கும்போது பாம்பையும் வணங்கட்டும் என்று சொல்லி. இந்த பறையர்கள் பல்லர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு தெய்வங்கள் கிடையாது, குல தெய்வங்களை வணங்கினார். இதெல்லாம் விவரமாக இப்போ சொல்ல நேரம் இல்லை, இன்னொரு நாள் ஸ்டடி வைக்கலாம். இதுக்கு முன்பாக இதை பற்றி நான் ஒரு செமினாரே வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பஞ்சமர்கள், அதை சொல்ல தான் இந்த குறிப்புக்கு வந்தேன், அதுக்குள்ள போக விரும்பலை. இவங்க வந்து ஏன் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டார்கள் என்றால், இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தீட்டான வேலை. மனித கழிவுகளை அகற்ற வேண்டும், இறந்து போன பிணங்களை, இறந்து போன மிருகங்களை தூக்கி கொண்டு போக வேண்டும், பெண்களுடைய தீட்டு துணிகளை துவைக்க வேண்டும். இதற்கு இவங்களுக்கு சம்பளம் கிடையாது, இவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பார்கள். இவர்கள் செய்த பணி தீண்டத்தகாததாக இருந்தபடியினால் இந்த பணியை செய்கிறவர்கள் தீண்டப்படாதவர்களாக கருதப்பட்டார். சுத்தம் கருதி இந்த தீண்டாமை எல்லா நிலையிலேயும் அவர்களுக்கு உண்டு. ஆரியர்களுக்கு ஒரு பிராமண பெண் முன்பெல்லாம் அந்த ஐதீகம் உள்ள குடும்பத்தில் அவள் வெளியே போயிட்டு வந்தான்னா வாசல் வழியாக உள்ளே வர முடியாது, அவள் புறவாசல் வழியாக தான் உள்ளே வருவா, அவளை யாரும் வீட்டில் தொடமாட்டாங்க. அவள் தன்னுடைய துணியெல்லாம் களைஞ்சிட்டு குளிச்சுட்டு தான் உள்ளே வருவாள். ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு தான் பேனவை யாருக்காக கொடுத்துருந்தா அந்த பேனாவை கூட தண்ணியில் முக்கிட்டு தான் உள்ளே வருவாள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ தீண்டாமை என்பது அவங்களுக்கு சுத்தங்கிறது எல்லா நிலையிலும் உண்டு. இவர்கள் ஏன் தீண்டாமை தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டார்கள் என்றால், இவர்களுடைய தொழில் தீட்டு உள்ள தொழில். இதை ஏன் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன்னா, இது ஒரு அடிமை செய்கிற தொழில். ஏங்க திடீர்னு இவ்வளோ விவரணம் கொடுத்தீங்க அப்படின்னா, அதை தாங்க இயேசு முதல்ல செஞ்சார். ஒரு குஷ்டரோகியை போய் தொட்டார். அஞ்சாம் அதிகாரத்தில் பாருங்கள், பாடையை தொட்டார்னு இருக்கும். பாடையை தொட்டவன் ஊருக்கு வெளியே போய் தீட்டு, அவன் ஊருக்கு வெளியே உட்காந்துருக்கணும், ஊருக்குள்ளே போக முடியாது. இவர் ஊருக்குள்ளே வர்றாரு, நாயினன் ஊருக்குள்ளே வர்றார். சரி, இவர் பாடையை தொட்டார். வீட்டுக்கு விளக்குன்னு இருக்கிற பொண்ணு 12 வருஷமாக மாதவிடாயினால் கஷ்டப்படுற பொண்ணு, உதிர ஊரல் ப்ளீடிங், என்ன சொல்லுங்க என்ன வியாதின்னு தெரியாது, அதனால சொல்கிறேன் ப்ளீடிங். மாதத்துக்கு 3 நாள் வர்றது,
பன்னெண்டு வருஷமாக ஊறிக்கிட்டு இருக்கு. புருஷன் தொட மாட்டான், பிள்ளைங்க தொட மாட்டாங்க, அவள் கோயிலுக்கு போக முடியாது. தீட்டு அவ தொட்டான், அவ வந்து தொடுறான், சொத்த பிள்ளைய தொட மாட்டான், தீட்டாயிரும். புருஷன்கிட்ட போய் படுக்க முடியாது, தீட்டு. அவ ஜபாலயத்துக்கு போக முடியாது, தீட்டு. அவ போய் தொடுறாங்க. இப்ப நம்முடைய உறவுகள், பெண்கள் கோயிலுக்கு போயிட்டா கோயில் தீட்டுப்பட்டுரும், சாமி தீட்டுப்பட்டுரும்னு நினைத்து பயப்படுகிற காலத்தில் இவரை தொட்டவங்க தீட்டு போகுது பாருங்க, அதில் தான் வல்லமையே இருக்கு. தீட்டுள்ளவங்க வந்தால் சாமி தீட்டுப்பட்டுருன்னு பயப்படுற காலத்தில், நான் ஒருத்தர் மலர் ஹாஸ்பிட்டலில் அந்த ரிசப்ஷனில் நின்றுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஓடி வந்து அங்கேருந்து ஒரு சிலை அதெல்லாம் அவசரமாக மூடினாங்க. அதற்கு முன்னால் பார்த்ததில்ல, ரிசப்ஷனில் கேட்டேன், ஏங்க இவ்வளோ அவசரமாக மூடுறீங்கன்னு சொன்னேன். இல்லை இல்லை, யாரோ இறந்து போயிட்டாங்க, டெட் பாடி வருது, டெட் பாடி வரும்போது சாமியை மூடிடுவாங்க. அவங்க அவங்களுடைய பழக்கம் அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை, வேறுபாட்டை மட்டும் சொல்கிறேன். அவங்க சாமி டெட் பாடியை பார்க்க மாட்டார், நம்ம சாமி டெட் பாடியை தொடுவார். அவங்க கோயிலுக்குள்ள அதை தப்புன்னு சொல்ல, அவங்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், அந்த நம்பிக்கையை நான் குறை சொல்லலை. அந்த நம்பிக்கைக்கும் நம்ம நம்பிக்கைக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லுகிறேன். அங்கே அதை தீட்டு தீட்டு உள்ள பேன் அங்கே சபைய அந்த தேவாலய அந்த ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, அந்த நம்பிக்கையை மதிக்கிறேன், தீட்டு உள்ள பெண்கள் போகாதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இன்னொரு நம்பிக்கையை நான் காட்ட விரும்புகிறேன், எங்கள் சாமி தீட்டு உள்ளதை தொட்டால் தீட்டு போயிடுங்க, தீட்டு போயிடும். பாடையை தொட்டார், குஷ்டரோகையை தொட்டார், தீட்டுள்ள பெண் வந்து தொடுது. வேறு ஒன்றும் அவர் இந்த அவர் செஞ்ச பிரசங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. வானா வருவார், போனால் போவார். அங்கே தான் இந்த திவேரியா கடற்கரையில் இந்த லேகியன் பிசாசு பிடிச்சவனை குணமாக்குறாரு. அங்கே அந்த ஊருக்காரங்களும் வந்து போயிடுறாங்கிறான், போயிடுறாரு. நம்ம கிராம ஊழியத்துக்கு போகிறோம், யாராவது எங்கள் கிராமத்துக்குள்ளே வராதுன்னா உடனே ஒரு வசனம் பேசணும், ஓ நான் இந்திய பிரஜை, எனக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் இருக்குது, யார் கேட்க முடியும், எனக்கு பேச்சுரிமை இருக்குது, அரசியல் சாசனத்தில் என் மதத்தை பரப்ப எனக்கு இயேசு போல இருங்களேன். அவர் அரசியல் சாசனம் பேசினார, எனக்கு உரிமை இருக்குன்னார், வேண்டாம் போனார், எங்கள் அப்பா தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனார், எனக்கு இந்த மண்ணுக்கு வர உரிமை இல்லையா, நான் வருவேன், அப்படியே பேசினார், போனார், போயிட்டார். அவர் என்ன சொல்லி கொடுத்தார், ஒரு ஊரில் வேண்டான்னு சொல்கிறானா, தூசி உதறி விட்டுப்போ, அங்கே போய் ஜவடால் பேசி அப்புறம் அவன் ட்ரம்மை கிழித்தான், முதுகை கிழித்தான், பெரிய சாட்சி அதெல்லாம். அவர் அப்படியே போய் ஊழியம் செய்ய சொன்னார், போடானா போயிடுங்க, ரத்த சாட்சியை மறிக்கிற இதெல்லாம் ரத்த சாட்சி இல்லை. சிலரும் தவறுதலாக விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி அடி வாங்க வைக்கிறாங்க, அப்படியெல்லாம் முடிச்சா போனா போயிடுங்க. அந்த தூசியை உதறி போட்டால் கூட அவனுக்கு தெரியணும்னு உதறி போடாதீங்க, பாரு போடா சாபம் ஆட்டு வரட்டுண்டா, அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. உங்களுக்கு என்ன ஆவி இருக்கு கேட்கற, என்ன ஆவி அன்னைக்கு இருக்கு? பைபிளை தாண்டின ஊழியெல்லாம் நமக்கு வேணாம், ரட்சிப்பு அவருடையது, யார் ரட்சிக்கணும் அவர் ரட்சித்துக்கு வேறு, எங்கே அடிபடணுமோ அங்கே அடிபடுங்க, சத்தியத்துக்காக அடிபடுங்க. பிரியமானவர்கள் இருக்கட்டும், இது அடிமை, போனார் போயிட்டார், வராதன்னா வரல. அவருக்கு விருந்து வைக்கிறாங்கங்க, நீங்கள்லாம் மற்ற சொல்லிக் கொடுங்க, ஒருவேளை இன்றைக்கி இதை முடிக்கட்டாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு ஜபாலய தலைவனுடைய வீட்லேயும் கூப்பிட்டு கூட்டு விருந்து வைக்கிறாங்க. நம்மெல்லாம் வாசிக்கும் போது அவர் அங்கே விருந்து உண்டார், சீமன் வீட்டில் விருந்து உண்டார், இவன் வீட்டில் விருந்து உண்டார்னு பெரிய விருந்து வைத்தாரோ என்று நினைக்கிறேன். வாட்ச் ஓடல இன்னைக்கு வேற. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாம வேண்டாம், நாங்கள் பார்த்துக்க வேண்டாம். பிரியமானவர்களே, அது என்னன்னா, இந்த ஜபாலய தலைவர்கள் இருக்காங்கல்ல, இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் மாதிரி அந்த ஊர் தலைவர்கள், ஏன்னா ஒரு பந்தா, நான் பைபிள் தெரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். இந்த கலாச்சாரம், இந்த ஓய்வு நாளில், ஓய்வு நாள் ஆராதனை முடிஞ்ச பிறகு அந்த ஊரில் ஏழைங்க
அந்த ஊரில் உள்ள பிச்சைக்காரங்க, பண்டாரம், பரதேசி, அந்த ஊருக்கு வர்ற அந்த பிரசங்கி மாதிரி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு வெளியே திண்ணம் இருக்கும், இல்லைன்னா உள்ள முற்றம் இருக்கும். இந்த முற்றத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் எங்கள் டேபிளில் உட்கார வச்சு ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இல்லை, வீட்டுக்கு வெளியே திண்ணையில் உட்காந்து சமபந்தி வைப்பான். சமபந்தி கூட கிடையாது, அந்த ஊரில் உள்ள பண்டாரம், பரதேசி, பிச்சைக்காரன், அன்னக்காவடிகள் இதெல்லாம் கூட்டி சாப்பாடு போடுவோம். கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம், அப்பா நான் இது நாஸ்தி அழுது இருக்கிறேன், எங்கள் ஏசு அதுக்கு தாங்க போனேன், இன்றைக்கி எத்தனை ஊழியக்காரங்க அப்படி சாப்பிட போகமோ தெரியல. அதனால தான் வீட்டுக்கு வெளியே உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ஊர்பாவியான ஸ்திரீ வந்து அழுறா, தலையை முடியினால் கண்ணீரால் காலை நினைக்கிறா, தலைமுடினால் தொடக்காது, வீட்டுக்குள்ளே வர முடியாது. இவரை பாவி பயல சாப்பிட கூப்பிட்டுட்டு விருந்து வைக்கிறேன்னு சொல்லி இவரை சோதிக்கும்படியாக சாப்பாட்டு கூட்ட பாவி பசங்க, அவர் சொல்லலை நான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்க மனசு. அப்போ தான் அது உங்களுக்கு புரியும், இவருக்கு முன்னால் உடம்பெல்லாம் நீர்க்கோவை உள்ள ஒரு மனுஷனை உட்கார வச்சான்னா அவனுக்கு மனசு எவ்வளவு கல் நெஞ்சு பாருங்கள். கொடிய பசங்க, இவர் சாப்பிட உட்காந்துருக்கு முன்னால் ஒருத்தனுக்கு உடம்பெல்லாம் நீர்க்கோவைக்கு அங்கங்கே இருந்து நீர் வடிக்குது முனுக்கும். அப்படி ஒருத்தனை முன்னால் உட்கார வச்சு இவனுக்கு மனசாட்சி இல்லாமல் சாப்பாடு போட்டாங்க. நம்ம விருந்து வச்சாங்க, விருந்து வச்சாங்கன்னா ஆண்டவரை கூப்பிட்டு கூப்பிட்டு விருந்து வச்சாங்கன்னு நினச்சிக்காதீங்க, திண்ணையில் உட்கார வச்சு பாவிகள் சாப்பாடு போட்டாங்க. அங்கே தான் ஒரு ஊர் பாவியான ஸ்திரீ வர்றா, அங்கே தான் அந்த நீர்க்கோவில் மனுஷன் பந்தியில் உட்கார்ந்துருக்கிறான், அவரை சோதிக்கும்படிக்கு இவங்களெல்லாம் உட்கார வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்கள் முழுவதும் அடிமையாகவே இருந்தார். அவருக்கு ராஜாங்கிற முகமும் உண்டு, அடிமைங்கிற முகமும் உண்டு. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பூரண புருஷத்துவம், பூரண புருஷத்துவம். அன்றைக்கு ஒரு சபையில் நான் சொன்னேன், நீங்கள் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னால், எவாஞ்சலிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால், பெரிய தேவ தூதர்கள் ஆகிறதுக்கு முன்னால், தீர்க்கதரிசி ஆகிறதுக்கு முன்னால், கடகடன்னு காலி டப்பாவில் கல்லை போட்டு கொலுக்கிற மாதிரி புடப்படப்படன்னு என்னத்தையோ பேசுறதுக்கு முன்னால் முதல்ல மனுஷராக இருங்க ஐயா, முதல்ல மனுஷராக இருங்க. நமக்கு ஒரு பூரண மனுஷ முகம் வேணும். ஒரு மனிதனிடத்தில் இந்த உலகம் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்குமோ, ஒரு மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு லட்சணம் இருக்குமானா, அந்த மனுஷனாக இருங்க. மனுஷன் எப்படி இருக்கணும், அவரை கண்டவன் பிதாவை கண்டான், அவருடைய மகிமையை கண்ட பிதாவாகி ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது, அவருடைய வாயில் இருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டன. ஹி வாஸ் அ பெர்ஃபெக்ட் மேன். பிரியமானவர்கள், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகுங்க, பூரண மனுஷனாகுங்க. நம்ம என்ன பெரிய ஏஞ்சல்ஸ் மாதிரி பண்ணிக்கிறோம், என்னென்ன வேஷங்கள் போடுறோம், பல வேஷங்கள், சஃபாரி ஒரு வேஷம், பேண்ட் ஷர்ட் ஒரு வேஷம், ஜிப்பா ஒரு வேஷம், அங்கி ஒரு வேஷம், சாமியாக ஒரு வேஷம், பிஷப், பிஷப்னு ஒன்றுமே இல்லைங்க, பிறகு சொல்கிறேன் இப்போ வேண்டாம் விட்டுறேன். அதே சாதாரண ஒரு நல்ல லத்தின்னு சொல்ல அவ்வளோதால் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, நீங்கள் எல்லோரும் பிஷப் தான். பிரியமானவர்களே, முதலாவது ஒரு மனுஷனாக இருங்க, பூரண புருஷராக இருங்க. ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் நம்ம ஆவிக்குரிய தன்மைக்கு போயிடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு சபைக்கு போயிட்டு சகோதரி சாராள்னு வருச்சு, அங்கே தான் நான் அநேக சத்தியங்களை கற்றுக்கொண்டு, அங்கே திருமணம் ஆகாதது ஒரு மேன்மை என்று கருதக்கூடிய ஒரு எண்ணம் உண்டு. ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் ஒரு நல்ல படிப்பினை காட்டினார். அங்கே ஒரு சிஸ்டருக்கு அடுத்த நிலையிலேருந்த ஒரு ஐயா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார். ஒரு நாள் அவள் பையனுக்கு பிறந்த நாள்,
அவர் பையனுக்கு பிறந்தனர். அப்பாட்ட ஜபிக்கணும்னு வந்திருக்கார். நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன், எனக்கு என்ற பையன் கிடையாது, நான் அவனுக்கு ஜபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிட்டார். அன்னைக்கு தான் எனக்கு அந்த சத்தியத்தை குறித்து கர்த்தர் கண்களை திறந்தார்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு, இவர் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாரு, அது உண்மை அல்ல, எனக்கு குடும்பமே கிடையாது என்ற ஒரு உண்மையாக வந்திருப்பாரானால் எல்லா பையன்களுக்கும் ஜெபிக்கிற மாதிரி அந்த பையனுக்கு என்ன செஞ்சிருப்பாரு, ஜெபிச்சிருப்பாரு. இவருக்கு இன்னும் குடும்பம் என்ற உணர்வு ஒன்று இருக்கிற அப்படின்னு தான், இது ஏன் மகன் நான் ஜெபிக்க மாட்டேங்கிறாரு. இவர் உண்மையாக குடும்பத்தை விடலை, குடும்பத்தை விட்டு அது என் மகன்னே சொல்ல மாட்டாரு. ஒரு பையன் ஜபத்துக்காக வந்திருக்கான், ஜபிச்சிருப்பாரு. அதே போன்ற இன்னொரு ஊழியக்காரர் பிரதிஷ்டை உள்ளவ, மனைவி படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள், அந்த அறைக்குள்ள போய் மனைவியை தொட்டு ஜபிக்க மாட்டார். என்ன ஒரு முறை ஜபிக்க கூப்பிட்டுருந்தார், நம்ம சின்ன பையன். அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப மூத்த ஊழியக்காரங்க, இதெல்லாம் தான் என்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்கின சில சம்பவங்கள். அவர் வெளியே நின்றுட்டார், என்ன உள்ளே போய் ஜபிக்க சொன்னார், அம்மாவுக்கு ஜபிங்க தம்பின்னு கேட்டார். நான் யோசித்தேன், இவர் ஏன் இன்னும் இதை மனைவியாக நினைக்கிறாரு, இவருக்கு என்ன பிரதிஷ்டை இருக்கு, இதை மனைவி என்று அவர் நினைக்காவிட்டால் எல்லா சகோதரிகளுக்கும் ஜபிக்கிற மாதிரி இவர் வந்து ஜபிப்பார். அவர் ஏதோ ஒரு மாயைக்குள்ளே இருக்கிறார், சத்தியம் என்ற பொருள் ஒரு மாயைக்குள்ளே போயிட்டார். இன்றைக்கு அநேகராலே மனிதராகவே இருக்க முடியாத ஒரு உன்னத ஜீவியத்துக்குள்ளே போய் விடுகிறார்கள். அதை விட்டுருங்க, அதை பிரதிஷ்டை ஒரு உன்னத ஜீவியத்தின் மேல் உள்ள வாஞ்சைன்னு எழுதிடலாம். எங்கேயாவது நீங்கள் ஒரு ஆண் நாய் பெட்ட நாயை கடித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆண் நாய் பெட்ட நாயை கடித்து பார்த்துருக்கீங்களா என்றால் கிடையாது. சிலர் மீன் வளர்ப்பாங்க, அதில் ஃபைட்டர் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்குது, ரெண்டு மீனை போட்டோன்னா ஒரு மீன் ஒரு மீனை கடித்து ஏதோ ஒரு மீன் முதல்ல செத்துடும், கொஞ்ச நேரத்தில் கடிச்சு கொன்றும், அதனால அது பேர் ஃபைட்டர் ஃபிஷ். ஆனால் எந்தக்காகிலும் ஒரு ஆண் மீனும் பெண் மீனும் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா ஃபைட்டர் ஃபிஷ்ல? இந்த மீனை விட கேடுகட்ட ஜனம், இந்த நாயை விட கேடுகட்ட ஜனம் பிரியமானவர்களை இன்றைக்கு சில ஊழியர்களில் காணப்படுறாங்க. புருஷனும் பண்டாட்டியும் அடிபடி சண்டை போடுறாங்க. ஒரு நாய் செய்யாது இது, ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் செய்யாது இதை. மனைவி அடிக்கிற ஊழியக்காரனா இருக்க முடியுமா? சுபம் வருமா? நீங்கள் யாரையும் நம்மளை குற்றப்படுத்தலை, முதல்ல மனுஷராக இருக்கும். நல்ல மனுஷராக இருக்கும். இயேசு கிறிஸ்து பூரண புருஷனாக இருந்தார், பூரண புருஷனாக இருந்தார். முதல்ல நம்ம எல்லாருமே நல்ல ஒரு மனித தன்மைக்குள்ள வரும். நம்ம ஒரு கடித்தோம்னா மேலே நாயா பேயா கடிக்கிறதுக்கு. இன்றைக்கு பிரியமான சில வேலை நானும் தவறு செய்யலாம், நீங்களும் தவறு செய்யலாம், நான் பூரண புருஷன் என்று பேசவில்லை, ஆனால் பூரண புருஷத்துவம் வேண்டும் என்று பேசு. எனக்கும் வேண்டும், உங்களுக்கு வேண்டும். நான் மேடையில் உட்கார்ந்துருக்கனால நான் நூற்றுக்கு நூறு நல்லவேன்னு சொல்லலை, ஆனால் இது எனக்கு வேண்டும். இதுதான் பூரண புருஷன். பிரியமானவர்கள், தான் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன், அவிசுவாசியிலும் கேடு கட்டவனாக இருக்கான். ஹீ த டசன்ட் ப்ரொவைட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. வாங்குற காசில் சாராயம் குடிச்சிட்டு அங்கே ஒரு வறுவல் சுக்கா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றவனுக்கும் மனைவி சாப்பிட்டாலா பிள்ளை சாப்பிட்டாலான்னு கவலைப்படாமல் வீடு சந்திக்க போகிற இடத்துல இல்லை ஃபாஸ்ட் இந்த பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் நடக்கிற இடத்துல போய் சாப்பிட்டுட்டு மனைவி சாப்பிட்டாலா பிள்ளை சாப்பிடலையா என்று தெரியாத இருக்கிற ஊழியக்காரனுக்கு வித்தியாசம் இருக்கா? எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. அந்த சொந்த குடும்பத்தை விசாரியாதவன் என்றது ஆங்கிலத்தில் ஹீ தட் டசன்ட் ப்ரொவைட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. என்னால் வீட்டில் பிரியாணி வாங்கி கொடுக்க முடியலை. பிரியாணி நல்லதில்லை, அதை விட்டுருங்க. ஆனால் நான் மாத்திரம் பிரியாணி சாப்பிட்டு போகக்கூடாது,
என் பிள்ளைகளுக்கு வேணும் என்று ஒருவன் விரும்புவானேனால், பிரியமானவர்களே, ஒரு மனுஷனாகிறான். அன்பு, பரிசுத்தம், சுத்தம், ஒன்றுன்னா யோசிக்கிற ஒரு மனுஷ சுபாவம். ஒரு நல்ல மனுஷனை தெரியும், இது என்ன அசுத்தம் அசுத்தம் இல்லையா, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இது பரிசுத்தமான காரியமா இது அசுத்தமான காரியமா. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரோடு கூட ஒரு நடிப்பை பற்றி பேசும்போது கூட சொன்னேன், எப்படி நடிக்கணும்னு கூட தெரியணும், எப்படி ஒரு பெண்ணை தொடலாம் தொடக்கூடாதுன்னு தெரியணும், எப்போ விசிட்டிங் போகணும் எப்போ விசிட்டிங் போகக்கூடாதுன்னு தெரியணும், யாரை பார்த்து எப்படி சிரிக்கணும் எப்படி சிரிக்கக்கூடாதுன்னு தெரியணும், எப்போ உதட்ட பிதுக்கலாம் எப்போ உதட்ட பிதுக்கக்கூடாதுன்னு தெரியணும். மனுஷர் தானே நம்ம, மனுஷ சுபாவமே இல்லாமல் எப்படிங்க தேவ சுபாவம் வரும், ஒரு பெர்ஃபெக்ட் மேனாக இருக்கும். நான் ஊழியக்காரர்களுக்காக சொல்கிறேன், நல்ல நான் வந்து பெர்ஃபெக்ட் நினச்சிடாதீங்க, எனக்கு இது வரணும்னு பேசுகிறேன். இன்னும் சுருக்கமாக சொன்னால், ஒரு நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல தகப்பனாக, நல்ல பிள்ளையாக, நல்ல அண்ணனாக, நல்ல தம்பியாக, நல்ல நண்பனாக, நல்ல பக்கத்து வீட்டுக்காரனா, நல்ல குடிமகனா இருக்க தெரிந்த பிறகு ஊழியக்காரனா இருக்கும். முகமதியர்கிட்ட ஒரு நம்பிக்கை உண்டு, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க மேல ஒரு குறை சொன்னா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. அது உண்மையா இருக்குமா? நீங்க எத்தனை கிறிஸ்தவங்க பரலோகத்துக்கு போகும்? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க மேல ஒரு குறை சொன்னா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. நீ வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, அவங்க உங்களை நல்ல மனுஷன், எப்படி ஒரு மனுஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், அவர் வீடு மாற்றி போகிறேன் அப்படின்னு, 8 ஆண்டுகளாக அவர் வீட்டில் இருந்துட்டு வசதியின்மை நிமித்தம் அவர் வீடு மாற்றி போகிறேன்னு சொல்லும்போது அந்த வீட்டுக்காரங்க அழுதாங்க. எங்களை சுற்றி இருந்த பாதுகாப்பு விழுத சேர் அப்படின்னு சொன்ன இந்துக்கள் அப்படி முடியும்? நல்ல குடித்தனக்காரங்களா இருங்க, நல்ல ஆஃபீஸரா இருங்க, நல்ல மனுஷனா இருங்க, நல்ல மகனா இருங்க, நல்ல கணவனா இருங்க, நல்ல மனைவியா இருங்க, நல்ல தம்பியா இருங்க, நல்ல அண்ணனா இருங்க. எங்க அண்ணனை மாதிரி ஒரு ஆள் கிடையாது, என் தம்பிய மாதிரி ஒரு ஆள் கிடையாது. நம்ம நல்ல மனிதரை, நல்ல நண்பர்களா இருங்க. என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டை பார்க்கணும், எப்படா வருவ எப்படா வருவ. என் வாழ்க்கையில் ஒரு 2-3 நாளில் ஒரு 3 சம்பவம் நடந்துச்சு, என்னை உலுக்கிடுச்சு. ஒரு ஃப்ரெண்ட் கோடீஸ்வரன், எனக்கு தம்பி மாதிரி தெரியும், ஹிந்து, அவர் ரட்சிப்புகள் நடத்தினார். அவர் ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்ன. இன்னொரு ஃப்ரெண்டு பெரிய அறிவாளி, பெரிய அறிவாளி, எங்கள் காலத்திலே அவர் எம்டெக், அவர் ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்னார். இன்னொரு ஃப்ரெண்ட் அரசியல் ரொம்ப செல்வாக்குள்ளவர், ஏ எப்படா ஊருக்கு ஒரு உன்னை பார்க்கணுன்ட்டுருக்கு, வந்து தலையை காட்டி போடா அப்படின்னு ஃபோன் பண்ணார். இன்றைக்கு அன்பா என்ன மாப்பிள்ள அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஸ்கூலில் காலேஜில் கூப்பிட்ட மாதிரியே நான் அன்பா சொல்கிறேன், நல்ல ஃப்ரெண்டாக இருங்க. உங்களை ஊழியக்காரன் எனக்காக ஜெபம் பண்ணா, எனக்கு பைபிளை பற்றி சொல்லித்தாட்டா, எனக்கு ஞானஸ்நானம் கொடுனா அவன் ஃப்ரெண்டு கேட்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். நான் தயவு மன்னித்து விடுங்க, பெருமைக்காக சொல்லலை. என் கல்லூரி முதல்வருக்கு அபிஷேகத்துக்கு நடத்தியிருக்கேன், குறிப்பாக சொல்கிறேன். முதல்ல நம்ம நல்லவங்களாக இருக்க கற்றுக்குவோம், அதுக்கப்புறம் ஊழியக்காரங்களெல்லாம் ஆகலாம். உங்கள் அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, அக்கா, பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரும் உங்கள நல்ல மனுஷன்னு சொல்லணும். உங்களை பிடிக்காதவங்க கூட இவன்ட ஒரு குற்றத்தையும் காணலை. இவன் இந்த இயேசுவை பற்றி பேசுகிற ஒன்று தானே எனக்கு பிடிக்கலை, ரொம்ப நல்லவன், ஏதோ தெரியாமல் அந்த சாக்கடையில் போய் விழுந்துட்டான், அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டான்னு வையனுமே ஒழிய, இவன் திருடன், எத்தன் பெருமைக்காரன் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது.
அப்போ முதலாவது நமக்குள்ளாக ராஜரீகம் இருக்கணும். அதான் மத்தேயு, ரெண்டாவது எருது, அதான் மார்க்கு, மூன்றாவது ஒரு பூரண புருஷத்துவம். அவருடைய எல்லா டீச்சிங்ஸ், பேரபிள்ஸ், இந்த குட் சமாரிட்டன் ஸ்டோரி, அந்த காணாமல் போன ஆடு, அந்த காசு, கெட்டகுமாரன் கதை, எல்லா மாரல் டீச்சிங்ஸும் லூக்கால தான் இருக்கு. ஹி வாஸ் அ பெர்ஃபெக்ட் மேன், எ பெர்ஃபெக்ட் ஃபாதர், எ பெர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட், கஷ்டப்படுற ஒருவனுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல சமாரியன். இது மத்தையில் இருக்காது, மார்க்கில் இருக்காது, யோவானில் இருக்காது. யாரும் அடிபட்டு கிடக்கிறான், தன்னை தீண்டத்தகாதவன் என்று சொன்னவன், தான் தொட்டா ஒரு வேளை தள்ளி விட்டுருவான், தண்ணி கொடுத்தா துப்பிடுவான், திராட்சை ரசத்தை ஊற்றுனா துப்பிடுவான், அவனுக்கு போய் ஒருத்தன் ஊற்றுனா பாருங்க, அப்படி இருங்க. ஏசு அந்த நியாயாதிபதி சொன்னார், என் ஃப்ரெண்ட், என் நேபர் யாருன்னு கேட்காத, யூ பி த நேபர், நீ போய் அப்படியே செய், யூ பி த நேபர், சம்படி சஃபரிங் கோயிங் அண்ட் ஹெல்ப். உங்களை தூஷித்தவன், நிந்தித்தவன், உங்களை தொட விரும்பலை, அவனுக்கு உதவி செய்யுங்கிறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே, நமக்கு வேண்டியவங்களுக்கே செய்தோம்னா முதன்மையான இடங்களை விரும்பாதீங்கிறாரு. இந்த மாரல் டீச்சிங்ஸ் எல்லாம் லூக்கால இருக்கும். லூக்கால பார்த்தீங்கன்னா, இவர் யூதருக்கு ராஜான்னு சிலுவையில் கூட எழுதி வைக்கல. அதனால தான் எவ்ரிஹோம் கிருசைடு எடுத்த படம் லூக்காவை மாத்திரம் பேஸ் பண்ணி எடுத்தாங்க. அது சரி என்று சொல்ல மாட்டேன். அதில் லூக்காவை மாத்திரம் பேஸ் பண்ணி வர்றதுனால அந்த சிலுவையிலோட அந்த விலாசம் கூட அந்த படத்தில் இருக்காது. அது ஒரு குறையாக சொல்லுவாங்க. லூக்காவில் அவரை ராஜாவாகவே ப்ரொஜெக்ட் பண்ணலை. பிரியமானவர்களே, நான்காவதாக யோவான், அதான் கடைசி புத்தகம். யோவான் தான் கடைசி புத்தகம். யோவானில் இயேசு பற்றிய பிறப்பை பற்றி இருக்காது, கன்னி இடத்துல பிறந்தார்னு இருக்காது, மாட்டுத் தொழுவம் கதை இருக்காது, அங்கே ஞானிகள் வந்தாங்கன்னு இருக்காது, ராஜான் இருக்காது, அவர் ஞானஸ்நானம் எடுத்தார்னு ஒன்றுமே இருக்காது. யோவான் தான் நம்முடைய பழைய ஏற்பாட்டிலேயே புதிய ஏற்பாட்டிலேயே கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம், கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம் யோவான் தான். எல்லா நிருபங்களுக்கும் பிறகு, எல்லா வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுடைய நிருபங்களுக்கெல்லாம் பிறகு கடைசியாக எழுதினது. அதாவது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகள் கழித்து எழுதுகிறார். அதில் மிராக்கிள்ஸ்லாம் ரொம்ப கிடையாது. இயேசு உயிர்த்தெழுந்ததோடு கூட சேர்த்து 7 மிராக்கிள் தான் அதில் இருக்கும். 7 மிராக்கள் தான் அதில் இருக்கும். இயேசுவை பற்றி சொல்லும்போது அது முழுவதும் பறக்கிற கழுகு மாதிரி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்துல, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாய் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணின, அந்த வார்த்தையை கண்டு, அந்த வார்த்தை பிதாவாகி ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. பிரியமானவர்களே, ரொம்ப ஃபிலாசபிக்காக இருக்கும். அங்கே தான் அப்பத்தை பற்றி, ரசத்தை பற்றி எல்லாம் சொல்லுவார். என் மாம்சத்தை புசியாதனுக்கு என்னிடத்துல ஜீவன் இல்லைம்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்றுலேயும் அந்த கடைசி கால சம்பவம் ஒரே ஒரு அதிகாரம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கும். மத்தேயில் 26 பாதியில் ஆரம்பிக்கும், அப்புறம் 27 போகும் அவருடைய மரணம். மார்க்கில் ஒரே ஒரு அதிகாரம், 13 மாத்திரம். ஆனால் யோவனில் பார்த்திங்கன்னா அந்த கடைசி சம்பவம் மாத்திரம், அந்த மேலரை சம்பவம் மாத்திரம் 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 8 அதிகாரங்கள் அந்த ஒரு நாள் சம்பவம். அந்த மேலறைக்கு போனது, அப்பம் பெற்றது, அவரை அரெஸ்ட் பண்ணது, அவரை க்ரூசிஃபை பண்ண வரைக்கு 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 8 அதிகாரம் ஒரு நாளுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார்.
அவருக்கு இவரை குருடரை பார்வையை வைத்தது, ஊமையர் பேசினது, மரித்தோர் எழும்பினது, அதெல்லாம் பெருசு கிடையாது. இந்த லாஸ்ட் பேஷன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணது யோகான. அதே போல் உயிர்த்தெழுதல் மற்ற நான்கு மூன்று சுவிசேஷங்களையும் ஒரு அதிகாரம் தான். ஆனால் யோவானில் மாத்திரம் ரெண்டு அதிகாரங்கள் இருக்கு, ரெண்டு அதிகாரங்கள் இருக்கு. யோவான் இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டான் என்று வெளிப்படுத்துகிறான். உன்னதத்துக்கு போகும் பாதை. பிரியமானவர்களே, மீட்கப்பட்டவர்களுக்கு இருக்க வேண்டிய நான்கு ஜீவன் இதான், இதான் நமக்குள்ள ஜீவன். இல்லை பிதாவை உடையவன் குமாரனை உடையவன் என்றால் இந்த ஜீவன் தான் நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஒரு பக்கம் நமக்குள்ளே ராஜரீகம் இருக்கும், நம்ம ஆள பிறந்தவர், நமக்குள்ள ஒரு புருஷத்துவம் இருக்கு. நீங்கள் புருஷராக இருங்கள் அப்படின்னு இருக்கு. ஆள பிறந்தவர், அடிமைகளாக இருக்க பிறந்தவர்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். உனக்கு நகை போட ரைட் இருக்குன்னா எனக்கு நகை போடாமல் இருக்க ரைட் இருக்கு, இதில் என்ன பெருசு? வரதுனால எனக்கு என்ன நகை போட அதிகாரம் இல்லையா? ரெபேக்கா போடலையா, அவள் போடலையா, அவள் போடலையா, நானும் போட்டுக்கிறேங்க. எனக்கு போடாமல் இருக்க அதிகாரம் இருக்குது, எனக்கு ரைட் இல்லையா? நான் அடிமையாக இருக்கணுமா? இல்லை யாரோ போட்டிருக்காங்க, இவங்க போட்டிருக்காங்களோ, அவங்க போட்டிருக்காங்களே, தினகரன் போட்டிருக்காரே போட்டிருக்கட்டும், பெய்னியன் போட்டிருக்காரே போட்டிருக்கட்டும், ஜாய்ஸ் மேயர் போட்டிருக்காரே போட்டிருக்கட்டும், எனக்கு என்ன? அவங்க போட்டனால நான் போடணுமா? நமக்குள்ள ஒரு ஆஜரி சரியாக தப்பா என்பது பட்டிமன்றம் வச்சுக்குவோம். முதலாவது நான் நானாக இருக்க கற்றுக்கணும். யாரோ போடலைன்னு சொல்லியும் என் வாழை வெட்ட வேண்டாம், யாரோ போட்டிருக்காங்கன்னு சொல்லியும் நான் ஒட்ட வேண்டாம். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன? அதாங்க ராஜரீகம், அதான் ராஜரீகம். அவன் விழுந்தானா நான் விழுந்துடுறேன். இது என்னென்னா யாராவது விழமாட்டாங்களான்னு காத்திருக்கணும், அவங்க விழுந்த நாய் ஆள் கிடச்சிச்சு நானும் விழுந்துடுறேன். ஒரு ஐயா என்ற நல்ல பெரிய மதிப்புக்குரிய ஒரு ஐயா பேசிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிட்ட சொன்னேன், அவர் சொன்னார், பாஸ்டர் பென்னிகன்லாம் போடுறாரு அவருக்கெல்லாம் தெரியாதான்னார். நான் சொன்ன, ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, பென்னிகன் எத்தனையோ காரியங்களில் தன்னை மாற்றிக்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கி போகிற இடத்துலலாம் டைமண்ட் ரிங்கு டைமண்ட் பொருளை வாங்குறாரு, நாளைக்கு அவர் தப்புன்னு சொல்லி ஒரு வேளை மாறிடலாம், ஆண்டவர் அவரோட பேசலாம், நான் செஞ்சது தப்புன்னு அவர் மாறிடலாம். அவர் மாறுறதுக்கு முன்னால் நீங்கள் செத்துட்டீங்கன்னு வச்சுக்குவோம். அவர் போட்டாருன்னு நீங்கள் நகையை போட்டு பரலோகத்தில் போய் நிற்பீங்க. ஆண்டர் கேட்பார், ஏன்ப்பா இதெல்லாம் போட்டேன் பாரு, பென்னிகன் போட்டிருந்தான், டெக்கில் பாரு அவன் மாறிட்டான்டா, உனக்கு மாற சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சே. மறித்த பிறகு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, உனக்கு மாற சான்ஸ் இல்லாமல் போயிட்டேன், அதனால் பென்னிகன் போட்டான், இவன் போட்டான்லாம் போடாதீங்க. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. சரி, நகை போடலாமா போடக்கூடாத விட்டுருவோம். பொன்னினாலும் முத்துக்களினாலும் உங்களை அலங்கரியாமல் என்னை அலங்கரிப்பதற்காக ஒரு குண்டுமணி பொன்னை நான் பயன்படுத்தினாலும் நான் வேத வசனத்துக்கு துரோகம் பண்ணுகிறேன், துணிகரமாக வேத வசனத்தை மீறுகிறேன், துணிகரமாக வேத வசனத்தை மீறுகிறேன். பைபிளில் தெளிவாக இருக்குது, பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல் இருக்கு, அவ்வளோதானே. நான் ஒரு குண்டுமணி கூட என்னுடைய நோக்கம் அலங்காரமாக இருக்கும் என்று போட்டிருப்பேனே, ஆனால் நான் வேத வசனத்தை மீறுகிறேன். எனக்கு ஒன்று ரைட் வேணும். ஒன்றுக்கு நேற்று கூட அருமையான பாஸ்டர் ரெண்டு பேசும்போது இந்த வசனத்தை சொன்னாங்க, நினைவு, ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன், உலகம் மாமிசம் பிசாசுக்கு அடிமைப்பட மாட்டேன். நான் முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு கிடைத்த ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம், தரிசனம், ஒரு வெளிப்பாடு, கர்த்தர் எலியாவை காகத்தை கொண்டு போஷிப்பார், காகம் இல்லைன்னா விதவியை கொண்டு போஷிப்பார், காகம் இல்லை விதவியும் இல்லைன்னா தேவதூதனை அனுப்பி போஷிப்பார், பட்டினியை விடவே மாட்டார்.
யார் காலையும் விட வேண்டாங்க, யார் காலையும் விட வேண்டாம். அவன் 1000 ரூபா தசம பாங்க கொடுத்தாலும் சரி, 5000 ரூபா தசம பாங்க கொடுத்தாலும் சரி, சத்தியம் இதுதான். ஏன்ட ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னார், பேரை சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும், ரமேன் இப்படி சத்தியம் சத்தியம் பேசினா நீயும் மைக்கும் தான் இருக்கணும்னாரு. அதனால் எல்லோரும் போனப்பறம் எனக்கு எதுக்கு இங்கே மைக்கு போகிறவங்க மைக்கும் எடுத்துகிட்டு போக சொல்லுங்க. எல்லாம் போனப்பறம் மைக்கு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போ நமக்குள்ள இந்த ராஜரீகம் வேணும், நமக்குள்ளாக எருதுடைய தன்மை வேண்டும், நமக்குள்ளாக எருதுடைய தன்மை வேண்டும். ஒரு வேலைக்காரனாக இருக்கும், பாஸாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் லீட் பண்ண விரும்புகிறோம், எல்லார் காலையும் கழுவுற காயத்து கழுவுறதுன்னா செரிமோனியெல்லாம் திருவிருந்துக்கு முன்பாக வருஷம் ஒரு முறை இந்த போப்பாண்டவர் கழுவுறாரு, கால் கழுவுறாரு. இன்றைக்கி அதே மாதிரி ஊழியக்காரங்க கால் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. போப்பாண்டவர் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே 12 பேரை செலக்ட் பண்ணி வச்சு கழுவுவார், 11 பேர், அதில் ஒருத்தர் யூதாஸ் போயிட்டான். இன்றைக்கி அப்படி ஒரு செரிமோனியாக காலை கழுவுறதல்ல, நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்பினால் வேலைக்காரராக இருங்க. இயேசு தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் வேலைக்காரராக இருங்க. வேலைக்காரராக இருக்க முடியாமல் முதன்மையான இடத்தை மாத்திரம் விரும்பினால் அது அந்த 4 ஜீவன்கள் அல்ல, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டுள்ள அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ், அவ்வளோதான். சர்ச் எக்ஸிக்யூட்டிவ், சர்ச் பாஸ் நாங்கள் தான் சி. அது ஒருவர் செய்த தவறால் ஒரு சபையை சொல்லலை, ஆனால் நாங்கள் தான் சிஓ, நாங்கள் தான் சிஓன்னு என்று சொல்கிற, நாங்கள் தான் வருகைக்கு போவோம், நாங்கள் தான் மனவாட்டின்னு சொல்கிற சபையை சேர்ந்த ஒருவர், ஒரு பெரிய பாஸ்டர். அவரோட நான் உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், நானும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 7 தாய் அப்படியே கையை வச்சுட்டு இருக்காங்க, கையை கிடுக்கிடுக்கிடுக்கிடுன்னு ஆடுது, கையை கிடுக்கிடுக்கிடுன்னு ஆடுது. அவர் கடைக்கன் பார்வை கிடைக்குமா, ஐயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகலாங்கிறாங்க. இவர் அந்த பக்கம் கண்ணை திருப்பவே இல்லை, அவருக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. என் சைடில் எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது, கண்டுக்கவே இல்லை, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ அதே சபையை சேர்ந்த பெரிய பணக்காரர் காரில் வந்து இறங்குறாரு, காரில் வந்து இறங்கணும்னு என்கிட்ட பேசிட்டு 2-8 முன்னால் அடி வச்சு அவர் கார்லேருந்து இறங்க முன்னால் போய் ப்ரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு கை கொடுக்குறாரு. மாய்மாலக்காரன் பணக்காரங்களுக்கு பின்னால் போகிறவங்க எதுக்கு பேசாமல் ஒரு திருவோடி எழுந்திட்டு போயிருக்கலாம். பைசாவுக்காக ப்ரைஸ் தி லார்ட் சொல்கிற பிச்சைக்காரங்க விசுவாசிகளை விசுவாசிகளாக மதிக்க தெரியணும். 2 பேருக்கு சபையில் கணம் கொடுங்க, 2 பேருக்கு. ஒன்று, திருவசனத்தில் பிரயாசப்படுகிறவர்களுக்கு, அவர்கள் இரட்டிப்பான கணத்துக்குரியவர்கள். 2, சபையில் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள், அவங்கள வச்சு தான் சபை வளருது. காணிக்கை பெரிய காணிக்கை போடுறவங்க இல்லை. எனக்கு ஒரு பெரிய பாஸ்டர் தெரியும், பல நாள் வேதனைப்பட்டிருக்கேன். அவர் பெறப்பட்டு போகும்போது அங்கே வேலை பார்க்குற அந்த சபையில் உள்ள உடன் ஊழியர்கள் எடுபடிகள் எல்லாம் கண்டிப்பாக காரை சுற்றி நிற்கணும், எல்லாம் அப்படியே நிற்பாங்க கையை வச்சுக்கிட்டு, ஒருத்தரை கூட எட்டி பார்க்க மாட்டார். அங்கே யாராவது பணக்காரங்க இருந்தாங்கன்னா அவன்கிட்ட வந்து கை கட்டு, விசுவாசம் இருந்தால் கை கட்டுவார். இவங்கெல்லாம் ஐயா போகிற வரைக்கும் இப்படியே காரு பக்கத்தில் நிற்பாங்க. நான் பல முறை வேதனைப்பட்டிருக்கேன். மீனுக்கான வஸ்திரம் தரித்தா மோதிரம் போட்டால் முதலிடம். இன்றைக்கு பைபிளில் இல்லாத கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பைபிள் இல்லாததல்ல, பைபிளுக்கு விரோதமான கிறிஸ்தவம். மீனுக்கான வஸ்திரத்தை போட்டவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறது வேதத்துக்கு புறம்பானது. போதனை நகை நட்டு பெரிய பணம், பணத்தினால் ஊழியத்தை தாங்குறாங்க, ஊழியத்தெல்லாம் தாங்கல உங்கள் குடும்பத்தை தாங்குறாங்க, அவ்வளோதான்.
பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எருது சுபாவம் வேணும், வேலை செய்கிற சுபாவம் வேணும், ஆடுபடுற சுபாவம் வேணும். யார் கூப்பிட்டாலும் போகிறோம், செத்தா ஊழியத்தில் சாவோம். கிறிஸ்தவம் எங்கேயோ போயிடுச்சு. சில நட்சத்திர பிரசங்கி மாதிரி இருக்கிறாங்க, அவங்க வந்து சவுதிக்குன்னா வருவாங்க, அவங்க கல்ஃபுக்கு போவாங்க, சிங்கப்பூர் மலேசியா போவாங்க, அமெரிக்கா ஜெர்மனி போவாங்க, எருக்கும் சரி வரமாட்டாங்க. இங்கே ஒரு ஏழை ஊழியக்கார ஹோட்டலில் கூட்ட கேட்பாங்க, எத்தனை போஸ்டர் போடுற, எவ்வளோ பெரிய பேனர் வைக்கிற, என்ன வால் போஸ்ட் போடுறேன்னு கேட்பாங்க. அங்கே 10 பேர் வர்ற கூட்டம்னாலும் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி போவாங்க. இவங்க தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்களா, சவுதி பணத்துக்கு ஊழியம் செய்கிறாங்களா? டாலருக்கு ஊழியம் செய்கிறாங்களா? ஊழியம் வாஞ்சிருக்குன்னா எருக்கஞ்சேரிக்கு வர முடியாது, சவுதிக்கு போக முடியுமா? அங்கே 10 பேர் இருந்தாலும் பிரசங்கம் பண்ண முடியும், இங்கே போஸ்டர் போட்டால் தான் பிரசங்கம் பண்ண முடியும், பேனர் வச்சால் தான் பிரசங்கம் பண்ண முடியும். அங்கே ஒரு சபையில் ஒரு வெள்ளிக்கிழமை பேச வாடான்னு சொன்னால், நான் 3 வாரம் இங்கே இருக்கிறேன், என்னை பயன்படுத்துங்க. இங்கே 3 நாள் கூப்பிட்டா எனக்கு 1 நாள் தான் வர முடியும். இவங்க யாரும் தெய்வ ஊழியர்கள் அல்ல, நான் யாரையும் பற்றி சொல்ல, யாருக்கு தொப்பி பொருந்தோ அவங்க தலையில் வச்சுக்கிட்டோம். சவுதியில் என்னால் 1 வாரம் இருக்க முடியும், 3 வாரம் இருக்க முடியும், ஆனால் ஓட்டேரில் நான் 1 நாள் மட்டும்தான் வர முடியும். பிரியமானவர்கள், நல்ல மனிதனாக இருக்க வேண்டும், நல்ல எருதுவாக இருக்க வேண்டும். எல்லாத்துலேயும் கடைசி உன்னத ஜீவியமும் வேணும், அதை முதல்ல அது வைக்காது. இம்மைக்கானவைகளை தேடக்கூடாது. பிள்ளை செத்துருச்சுன்னு சொன்னால் ஏன் அழுற, கத்துட்டு போயிருக்க, அழாத அதுக்கு அழ வேண்டாம். புருஷன் அடிக்கிறான், குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், சோதரம் பண்ணு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? விசுவாசம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஏங்க பில்டிங் ஃபண்டுக்கு மட்டும் விசுவாசத்தை சொல்றீங்க, பில்டிங் கட்டணுமே மாதிரி ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்கு ஏன் உபவாசம் ஜெபம் வைக்கிறீங்க? பிள்ளை செத்துட்டு நலப்படாதான், இந்த கல்லையும் பண்ணி வச்சு கட்டணுமே நலனுமா? உனக்கு விசுவாசம் இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தரை கேளு. எங்க போயிட்டு இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் என்ன? அழைத்தவர் யார்? நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை, யாருக்கா தொப்பி பொருந்துமானா நான் ஒன்றும் செய்யவும் முடியாது. சத்தியத்தை நான் சொல்கிறேன், நமக்குள்ளே இந்த ஜீவன் இருந்தால் தான் நம்ம பரலோகத்தில் இருக்கோன்னு அர்த்தம். இந்த பரலோகம் இனி வரப்போகிற பரலோகம்லாம் இல்லை, இந்த சபை இருக்கிற ஆவிக்குரிய உலகம், உன்னதங்களில் நம்ம உட்காரவும் வைத்தார், அந்த உன்னதம் தான் இது. அந்த உன்னதத்தில் அநேக காரியங்கள், இந்த 4 முகம் மாத்திரமல்ல, அந்த அவருடைய சிங்காசனம் இருக்கும், அவருடைய ஆளுகை இருக்கணும். நம் 4 ஜீவன்களும் அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்தன என்றால், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம், நம்முடைய ஊழியம் எல்லாமே அவருடைய ஆளுகையின் மத்தியிலேயும் அவருடைய ஆளுகையை சுற்றிலும் தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷ ஆளுகையில் இருக்கக்கூடாது. அந்த 4 ஜீவன்களும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் சிங்காசனத்தின் மத்தியிலும் இருந்தன. பிரியமானவர்களே, அந்த குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க 8ஆம் வசனம். அவைகள்
அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் விளக்க நேரம் இல்லை, வாசிங்க. அந்த ஆறு செட்டைகளை கொண்டு பறக்கும் இந்த ஆறு என்பது குறிப்பு மாத்திரம் சொல்லி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். இந்த ஆறு என்று சொல்வது மனிதனுடைய தன்மை, மனிதனுடைய நிலையை காட்டுகிறது. ஒரு ஹியூமன் நம்பர். இந்த ஆறு நாளும் மனிதன் பாடுபடும்படியாக, தன்னுடைய வேலைகளை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். ஆறு நாள் உன் வேலை செய்து ஏழாம் நாள் ஓய்ந்திரு என்று சொல்லியிருக்கிறார். இது அந்த நான்கு ஜீவன்களுக்குள்ளாகவும் இருந்த ஒரு மனித தன்மை, பாடுபடுகிற தன்மை, உழைக்கிற தன்மை. ஆறு நாளும் தூங்கிக்கிட்டுருன்னு சொல்லலை. பிரியமானவர்களே, சில ஊழியத்துக்கு வரும் முன்பாக வேலை பார்க்கும்போது இவ்வளவோ பாடுபட்டிருப்பாங்க. நம்ம பாடுபடும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். இழைப்பாருங்க காலம் இனி வருது. இப்போவுமே இழைப்பாருன்னா அப்புறம் பெட்டிக்குள்ள போய் படுத்துக்க வேண்டியது தான். இழைப்பாருங்க காலம் இனி வருது. நல்லா பாடுபட்டு தான் ஊழியம் செய்ய முடியும். பாடுகளை சகிக்கிற மனிதன் பாக்கியம். ரெண்டாவது, பிரியமானவர்களே, அதே வசனத்தில் வாசிக்கிறோம். ரெண்டாம் வாசிங்க, ரெண்டாம் வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ. மன்னித்துக் கொள்ளுங்க. அந்த நான்கு ஜீவன்களும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களாக இருந்தன. முன்னும் பின்னும் கண்களால் நிறைந்திருந்தது, சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தது, உள்ளேயும் கண்களால் நிறைந்திருந்தது. சுருக்கமாக சொல்ல கடகடன்னு சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. இந்த சில நிமிடங்களை முடிக்க வரும் நிறையா குறிப்பு இருக்குது. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக, மீட்கப்பட்டவர்களாக நமக்கு பின்னால் உள்ளது தெரியணும், கடந்த காலம் தெரியணும். ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சார், ஈசாக்கு என்ன செஞ்சார், மோசேக்கு என்ன செஞ்சார், இஸ்ரேல் ஜனத்தை எப்படி நடத்தினார், எப்படி வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கினார், எப்படி போஷித்தார், எப்படி காத்தார், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நீ அற்புதங்களை கண்டது போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். அவர் என்ன செய்தார் அது தெரியணும், முன்னால் உள்ளது தெரியும், இனி என்ன நடக்க போகுது, ஏன் இப்படிலாம் உலகத்தில் நடக்கு, அடுத்தால என்ன நடக்கும், எதிர்காலம் தெரியணும், சுற்றிலும் நமக்கு என்ன தெரியணும், டிமானிட்டைசேஷன் என்னன்னு தெரியணும், ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியணும், ஏன் இப்படி அரசியல் குழப்பம் தெரியணும், ஏன் ஊழியங்கள் இப்படி நடக்குன்னு தெரியணும், ஏன் இப்படி கள்ள உபதேசங்கள் வருதுன்னு தெரியணும். சும்மா குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரே பார்த்துட்டு போகக்கூடாது. ஏசு வர்றார், ஏசு வர்றாருன்னு பின்னால் நடந்தது தெரியணும், முன்னால் நடக்க போகிறது தெரியணும், சுற்றிலும் நடக்கிறது தெரியணும். இவர்களுக்கு முன்னாலே கண்கள் இருந்தன, பின்னாலே கண்கள் இருந்தன, சுற்றிலும் கண்கள் இருந்தன, எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ளே என்ன இருக்குன்னு தெரியணும். அதாங்க மீட்கப்பட்டவனுடைய அடையாளம். அவன் யார்னு அவனுக்கு தெரியணும். நான் பொய் சொல்கிறவனா, நான் கொள்ளைக்காரனா, நான் வஞ்சிக்கிறவனா, உடன்படிக்கையை மீறுகிறவனா, சொல் தவறுகிறவனா, சொல் தவறாதவனா, சகோதரர்களை வஞ்சிக்கிறவனா, சகோதரனை பகைக்கிறவனா, உட்கார்ந்து சொந்த சகோதரனுக்கு விரோதமாக கோல் பேசுகிறவனா, நான் யாருங்க? அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவனுக்கு உள்ளேயும் கண்கள் உண்டு. பிரியமானவர்கள், என்னுடைய ஆசை தேர கர்த்தர் எனக்குள்ளாக கொடுக்குற சத்தியத்தை கொஞ்சம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரமானாலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏசாய மன்னிக்கும், சங்கீதம் 50, சங்கீதம் 50:16 வாசிங்க.
சங்கீதம் 50:16 நீ தேவனுக்கு 50:16 தேவன் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கன்னு நீங்க பாவிகள் நினைக்காதீங்க, பாவிகள் வர துன்மார்க்கர் வர. துன்மார்க்கர் என்றால் கெட்ட வழி, அவங்க வழி கெட்ட வழி. மார்க்கம் என்றால் வழி, கெட்ட நடக்கை, தவறான நடக்கை உடையவர். இவங்க பாவிகள் அல்ல, கொலைகாரர்கள் அல்ல. அவங்க மார்க்கம் சரி கிடையாது, அவங்க வழி சரி கிடையாது, கெட்ட மார்க்கம், தவறான மார்க்கம். தேவன் துன்மார்க்கரை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும், என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும், உனக்கு என்ன நியாயம் உண்டு? உனக்கு என்ன நியாயம் இருக்குது? யாரு இந்த துன்மார்க்கர்? இந்த துன்மார்க்கர் யாரு? ஊழியக்காரன், பிரசங்கியார். முன்னால நின்று கர்த்தருடைய நியாயங்களையும் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் சொல்றது. இன்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கவங்க ஊழியம் செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. உனக்கு என்ன நியாயம் உண்டுன்னு கர்த்தர் கேட்குறாரு. உனக்கு பிரசங்கம் பண்ண என்ன நியாயம் உண்டு? உன் வழி சரியில்லையே, நீ எப்படி பிரசங்கம் பண்ணலாம்? என்னவா வாசிங்க? என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும், உனக்கு என்ன நியாயம் உண்டு? உனக்கு என்ன நியாயம் இருக்கு? உனக்கு என்ன ரைட் இருக்கு? சிக்ஷையை நீ பகைத்து, ஒரு சிக்ஷை, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா விருப்பம் இல்லை, சிக்ஷையை நீ பகைக்கிற. என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடு. என் வார்த்தையை வாழ்க்கைய மாற்ற மாட்டேக்கிற. பிரசங்கத்துக்கு தான் வார்த்தையை பயன்படுத்துற. உன் வாழ்க்கையில வார்த்தையை பின்னால தூக்கி எரிஞ்சு போடுற. உனக்கு என்ன ரைட் இருக்கு என்னை பத்தி பிரசங்கம் பண்றதுக்கு? வார்த்தைகளை பின்னாலே எரிந்து போடுகிறாய். மூணாவது, நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். அவன் திருட, கொள்ளை அடிக்கிறான், லஞ்சம் வாங்குறான், கள்ளக்கணக்கு எழுதுறான், யானையை வித்துட்டு பூனைன்னு எழுதுறான், பீரோவை வித்துட்டு ஸ்டூலுன்னு எழுதுறான். தெரியுதுல்ல, அவனோட நீ அட்ஜஸ்ட் பண்ணுற, காம்ப்ரமைஸ் பண்ணுற, பிரேசில் பிரதர் சொல்கிற. திருடனை காணும்போது அவனோடு கூட ஒருமித்து போகிறாய். நாலாவது, விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. விபச்சாரரும் பங்குண்டு. இன்னும் சொல்ல போனால் விபச்சாரராகவே இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு ஊழியக்கார் வேதனையோடு, மூணு பெரிய ஊழியக்காரங்க ஒரு ஹோட்டலில் மீட் பண்ண, மீட் பண்ணோன்னு ஒருத்தன் கேட்டான், நான் முன்னொரு ஊழியக்கார், ஏய் இன்றைக்கி அவள் வந்தாளாடா அப்படின்னு. இதெல்லாம் சாட்டு எடுக்கணும்னா பைபிள் மாதிரி இருக்கு, செருப்பு எடுக்கணும். ஏன் இப்படி நான் பேசுகிறேன் நீங்கள் வருத்தப்படுவீங்க? ஆனால் இந்த பக்தி வைராக்கியமும் வேணும். ஹோட்டலில் மீட் பண்ணோன்னா யாவா வந்தாளாடான்னு கேட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது தொடர்பு கேலி பேச்சு உண்டான். அங்கே இருந்து இன்னொரு ஊழியக்கார் வேதனையோடு சொன்னார், இன்றைக்கி பெரிய பெரிய லீடர்ஸ் இப்படி இருக்காங்களே அப்படின்னு வேதனைப்பட்டார். பிரியமானவர்களே, அவங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது? பிரசங்கம் பண்ண என்ன ரைட் இருக்குது? ஆண்டவர் கேட்காருங்க, நானாக கேட்குறேன். என் நியாயங்களை எடுத்து வரைக்கும் என்னுடைய உடன்படிக்கையை பற்றி சொல்லவும், உனக்கு என்ன ரைட் இருக்கு? விபச்சாரரை காணும்போது என்னதான் உனக்கு பங்குண்டு? விபச்சாரோடு உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சர்ப்பணியை பிணைக்கிறது. இவனை பற்றி அவனை பற்றி எல்லாம் அப்படின்னு செயின் பின்ற மாதிரி சர்ப்பணையை, நெக்லஸ் பிறக்குது, அப்படியே அழகாக ஜோடிச்சு பேசுற. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி, ஹோட்டலில் போய் உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு கடலை குறைச்சிக்கிட்டு உன் சகோதரனுக்கு விரோதமாக, இன்னொரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசி, உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய், இன்னொரு ஊழியக்காரனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். இன்னும் கர்த்தர் அடிக்கலை. பிரியமான சொல்ல, ஒருவேளை இதனுடைய கடைசி பிரசங்கமாக இருந்தாலும் நான் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். ஆண்டவர் அடிக்கலை. இப்படி உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாக தூஷணம் பேசும்போது வாயை கிழிக்கலை. உடனே ஒரு பக்கவாதம் வரல, நல்லவங்களுக்கு வருது. நல்லவங்க செத்து போயிடுறாங்க திடீர்னு. நீதிமான் துன்பத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஏன் உடைக்கல வாசிங்க. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நீ நினைவு கொண்டாய். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஆண்டவர் நமக்கு தான் சப்போர்ட் நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு இப்போ உன்னை கடிந்து கொள்றேன், அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டு பாயிண்ட் பாயிண்டா சொல்றேன். நீ இன்னொரு பிலிவருக்கு விரோதமாக பேசுகிற, இன்னொரு வெளியக்காரனை தூசிக்கிற, உனக்கு வந்து திருடன்ற போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற விபச்சாரோட உனக்கு பங்கு இருக்குது. ஒன்றுனா நான் லிஸ்ட்டு போட்டும் கண்ணுக்கு முன்னால் காட்டுறேன். தேவனை மறக்கிறவர்களே, இது யார் பிரசங்கம் பண்ணுறவங்க? தேவனை மறக்கிறவர்கள், தேவ பயமே கிடையாது. உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு சாவுக்கு போயிருந்தோம். அங்கே சாவுக்கு போயிருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் நடத்துகிறாரு, எங்களுக்கு அந்த ஊழியக்காரர் தெரியும். அவர் வாயை திறந்தாலே பொய் பேசுகிறவர், அவர் பொய்க்கு ஸ்பெஷலிஸ்ட். அவர் தான் அங்கே அந்த சாவை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகிய கனியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பக்கத்தில் இருந்து ஒரு இடி அடித்தேன், எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒன்று, அங்கே வின்சன் பார்க்கர் என்ன பெட்டி செய்ய பயந்துக்கிட்டா இருப்பான்னு. வின்சன் பார்க்கர் பெட்டி செய்ய பயந்துக்கிட்டா இருப்பான், அது அவர் வேலை. குழி வெட்டுற பயந்துகிட்டே வெட்டுவான், நாளைக்கு நம்மளை இந்த குள்ளே வைப்பாங்களே, நாளைக்கு இந்த குள்ளே வைப்பாங்களேன்னு பயந்துட்டு வெட்டுறான், அது அவன் வேலை. சாவு எடுக்கும்போது பிரசங்கம் பண்ண வேண்டியது நம்ம வேலை. பயந்தான் முடியுமா? பயந்தான் முடியுமா சாமி? பைசா வேணுமில்ல? முடிஞ்சோன்னே சா வீட்டில் கவர் கொடுப்பாங்கல்ல, அந்த கவரில் பவர் இருக்கும்ல, அதை தான் சொன்னாங்க சாவு கிராக்கின்னு. நமக்கு கல்யாண வீட்டுக்கு போனாலும் கவர் வேணும், சாவு வீட்டுக்கு போனாலும் கவர் வேணும், அந்த கவரில் பவர் இருக்கணும், அப்போ தான் அடுத்த சாவுக்கு போவோம். நம்ம என்ன உங்களை சொல்லலை, நீங்கள் அப்படின்னு நாங்கள் வந்திருக்க மாட்டீங்க. உங்களை சொல்லலை பிரியமானவர்கள், உள்ள கண் இருக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் இதுக்கு மேலே என்னை திட்டுறதுக்குள்ள முடிச்சிடுறேன். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க அவைகள் இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிற வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தார்கள். நிறைய குறிப்புகள் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்ம இப்போ பாட்டு போட, எனக்கு அருமையான அந்த பாடகர் ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். செயனகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்து அவர் மகிமையால் நிறைந்திருக்கிறது. நம்ம எல்லாருமே மனம் உருகி பாடுவோம். அது சேராபீன்களுடைய பாட்டு. செயனகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்து அவர் மகிமையால் நிறைந்திருக்கிறதுங்கிறது சேராபீன்களுடைய பாட்டு. இந்த நான்கு ஜீவன்களுடைய பாட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அது பூமியில் எல்லாரும் ஒத்துக்கிறான், அவன் கும்பிட்ற தேவன் தான் பரிசுத்தர்மா, இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர் நம்ம சொல்கிறோம். ஆனால் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்பதல்ல, சபையினுடைய பாட்டு. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகியவர் இயேசு கிறிஸ்து. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் 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 என்று பாட வேண்டிய பாட்டு. இந்த பாட்டை கொஞ்சம் மாற்றுங்க. அது பழைய ஏற்பாட்டில் சேராபீன்கள் பாடின பாட்டு, புதிய புதிய ஏற்பாட்டில் சபை பாட வேண்டிய பாட்டு இயேசு பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர். அது மாத்திரமல்ல, இரவும் பகலும் அவைகள் பாடி. பழைய ஏற்பாட்டில் சேராபீன்கள் கூப்பிட்டு சொன்னார். ரொம்ப வித்தியாசம், அதில் ஏழு வித்தியாசம் இருக்கு, நான் எடுக்க விரும்பலை. அந்த சேராபீன்களுக்கும் இந்த நான்கு ஜீவன்களுக்கும் ஏழு வித்தியாசங்கள் இருக்கு. அவைகள் கூப்பிட்டு சொன்ன இவைகள் பாடிக்கொண்டே இருந்தன, இரவும் பகலும் என்றார்.
ஒருவரும் செய்யக்கூடாத ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்திலே, நல்ல காலம் கெட்ட காலம் என்றாலும் சரி, நன்மையானாலும் தீமையானாலும் சரி, பலனானும் பலவீனமானாலும் சரி, நம்ம பாட வேண்டிய ஒரே பாட்டு, இயேசு பரிசுத்த, இயேசு பரிசுத்த, இயேசு பரிசுத்த. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமானவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இங்கே தான் நமக்கு பிரச்சனையே வரும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னா பிரச்சனை வராது. இயேசு தான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னா யெகோவா விட்னஸ்காரனே நம்மளை ஒத்துக்க மாட்டான். இயேசு தேவன் என்பதற்கு வேதத்தில் பல வசனங்கள் உண்டு, அதில் ஒரு வசனம் இயேசு சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நம்ம பாடணும். இந்து ஒத்துக்க மாட்டான், இயேசு தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்ன ஒத்துக்க மாட்டான். அதான் நம்முடைய பாட்டு. இரவும் பகலும் மாத்திரமல்ல, ஓய்வில்லாமல் பாடணும், ஓய்வில்லாமல் பாடணும். பிரியமானவர்களே, பாடி அவரை துதிக்கும் போது நீரே பாத்திர, எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொண்டவர் நீரே பாத்திர, நீரே பாத்திரர் என்று சொல்லி அவைகள் வணக்கமாய் அவருடைய பாதத்திலே விழுந்து, நான்கு ஜீவங்களுடைய தொழுகை திங்கு திங்கு என்று ஆடுகிறது அல்ல. தொழுகை என்றாலே என்ன என்று தெரியாமல் போய்விட்டது. ஆலய பாடல்களெல்லாம் அலறுகளாக மாறிவிட்டன. கிறிஸ்தவ பாடல்களுக்கும் நாட்டியங்களுக்கும் சினிமாவில் வர பாடல்களுக்கும் நாட்டியங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் உடலை அசைத்து இடையை அசைத்து முன்னழகு காட்டி புன்னழகு காட்டி, பிரியமானவர்களை சினிமா பாட்டுக்கும் கடவுள் பாட்டுக்கும் வித்தியாசமே இல்லை. நான் தாழ்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய கடவுள் பாட்டு, இயேசு பாட்டு, கிறிஸ்தவ பாட்டு நீங்கள் பார்க்குற டான்ஸ் பார்க்குறத விட சினிமா பாருங்கள் பெட்டர். உண்மையாக சொல்கிறேன், ஏன்னா அதில் நல்ல கருத்து இல்லையா? இதில் மட்டும்தான் நல்ல கருத்து இருக்கா? அதில் நல்ல கருத்து இல்லையா? திருடாதே பாப்பா திருடாதேன்னா என்ன கெட்ட கருத்தா? வீடு வரை உறவு காடு வரை பிள்ளை என்ன கெட்ட கருத்தா? போனால் போகட்டும் போடான்னு சொன்னால் கெட்ட கருத்தா? என்னங்க நான் சினிமாவுக்கு வக்காலத்து வாங்கன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு வர்ற சின்ன வீடியோக்களை எப்படி நீங்கள் பார்க்க முடியும் ஒரு பரிசுத்த கண்ணோட? எப்படி பார்க்க முடியும்? ஒரு பொண்ணு நேற்றுக்கு அதை ஃப்ரேம் பண்ணி வயத்தை காட்டி கரண்டியை காட்டி காலை காட்டி சிலுப்பிக்கிட்டு பாட்டு கிறிஸ்தவ பாட்டுங்கிறீங்க. பாதி பாட்டு யாருக்கும் தெரியாது, புரியும் புரியாதான் தெரியும். ஓன்னு கத்துறேன் பிசாசு பிடிச்ச மாதிரி. அது எப்படி புரியும்? எல்லாத்துக்கும் ராகம் தாளம் துணி உண்டு. ஒரு சாமி பாட்டு உள்ளமெல்லாம் உருகுதையா அப்படின்னு பாடும்போது ஒரு ராகம் இருக்கும். பழம் நீயாப்பா அப்படின்னு பாடும்போது ஒரு ராகம் இருக்கும். அப்படின்னு பிசாசை வரவழைக்கு பெரிய பாளையம் பாட்டுக்கு ஒரு ராகம் இருக்கும். கிறிஸ்தவ பாட்டு எழுதும்போது தெரிய வேண்டாம் எந்த பாட்டுக்கு என்ன ராகம் இருக்கணும்னு, எந்த பாட்டுக்கு எந்த தாளம் இருக்கணும்னு சொல்லி. வந்தே மாதரம் என்று சொல்லும் போது அதுக்கு ஒரு தாளம், இரத்த சாட்சி கூட்டம் அதுக்கு ஒரு தாளம், வீரத்தை உண்டாக்குற தாளம், காதல் ரசத்துக்குன்னு ஒரு தாளம் வரணும். ஆண்டவரை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் ஒரு காதலன் காதலியை பார்த்து ஒன்று நேசிக்கிறேன்னு சொல்கிறது வேறுபாடு தெரியாதா? அம்மாவுக்கும் மனைவிக்கும் அக்காவுக்கும் தங்கைக்கும் வேறுபாடு தெரியாத கூட்டங்களாக மாறிடுச்சு. எந்த பாட்டுக்கு எந்த ராகம் எந்த தாளம்னு தெரியலை. பிரியமானவர்களே, அந்த நான்கு ஜீவன்கள் அவங்களுக்கு எப்படி வணங்கணும்னு தெரியும். அவங்க ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். பூமியிலிருந்து சகல கோத்திரத்திலிருந்து சகல பாஷைக்காரிலிருந்து சகல தேசத்திலிருந்து மீட்கப்பட்டவர். அவங்க ராஜரிக ஆசாரிய கூட்டம், அவங்க ஆளுகை செய்கிறவர்கள். பூமியில் நாங்கள் அரசாங்க, அவங்க சிங்காசனத்தை சுற்றிலும் சிங்காசனத்தின் மத்தியிலும் இருக்கிறாங்க. அவருடைய முகத்தை தரிசிக்கிறாங்க. உள்ளும் புறம்பும் சுற்றிலும் முன்னும் பின்னும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களாலே நிறைந்தவர். முன்னால் என்ன நடக்கும் தெரியும்,
பின்னால் என்ன நடக்கும் தெரியும், சுற்றி என்ன நடக்கும் தெரியும், எனக்குள்ளே என்ன நடக்கும் தெரியும், எனக்குள்ளே என்ன நடக்கும் தெரியும். ஆறு செட்டைகளால் பறக்கிறாங்க, இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவருமான சர்வ வல்லமுள்ள தேவன் பரிசுத்தர், அவருக்கு ஈடாக இணையாக ஒருவருமே கிடையாது. ஹி இஸ் த ஹோலி, ஹி இஸ் ஹோலி. அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு மெசேஜ் தான், எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் இரவும் பகலும் இந்த சபைக்கு இருக்கிற ஒரே ஒரு மெசேஜ், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த. இதை தவிர வேற மெசேஜ் கிடையாது. என்ன மெசேஜ் பண்ணாலும் என்னுடைய ஒன்றே ஒன்று இயேசு பரிசுத்த. அவர்களுக்குள்ள ஒரு ராஜரீக ஜீவன் உண்டு, அவர்களுக்குள்ள எருதுவை போல பாடுபடுகிற ஒரு ஜீவன் உண்டு, அவர்களுக்குள்ள ஒரு சாதாரண ஒரு புருஷத்துவம், ஒரு மனுஷனாக இருக்கிற ஒரு கணவனா புருஷனா மனைவியா, ஒரு அண்ணனா தம்பியா, ஒரு நண்பனா, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனா, எல்லாவற்றுக்கு மேலாக தெருவில் அடிபட்டு கிடக்கிற ஒரு சத்துருக்கு உதவி செய்கிற ஒரு சமாரியனாக இருக்கிற ஒரு மனுஷத்தன்மை இருக்கு. அவனுக்குள்ளாக உன்னதத்தை நோக்கும் பாதை இருக்கு. அவன் ஜீவன் கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. அவ்வாறு செட்டைகளால் பறக்கிறான், பாடுபடும்படியாக அவனுக்கு நியமிக்கப்பட்ட நியமனத்தை நிறைவேற்றுகிறான், சிங்காசனத்தை சுற்றி சுற்றி வரான், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிறான். வேறு எந்த ஆட்சி மையத்தையும் அவன் சுற்றலை, அவன் சுற்றுகிற ஒரே ராஜா இயேசு ராஜா. அவரை சுற்றி சுற்றி வரான், அந்த ஆட்சி மையத்தையே சுற்றி வரான். உள்ளும் புறமும் கண்களால் நிறைந்திருக்கிறான். பிரியமானவர்களே, தாழ விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறான். அந்த நான்கு ஜீவன் வேறு யாரும் அல்ல, அந்த நான்கு ஜீவன் நீங்களும் நானும் தான். அந்த நான் அந்த அந்த தன்மை நமக்குள்ளே வர வேண்டும். ஒரு விஷயம் நான் ஜெபம் பண்ணுவோமா, ஒரு வேளையில் அதிகமான கேள்விகள் இருக்குமே என்று எனக்கு தெரியலை, ஆனால் மனவேதனையோடு நான் பேசியிருக்கிறேன். என்னிலே இந்த ஜீவன் உருவாக ஜெபம் பண்ணேன். இப்படியெல்லாம் பாஸ்டர் பிரசங்கார் இப்படிலாம் வாழ முடியாது அப்படின்னு சிலர் சொன்னாங்களாம் நான் ஒரு இடத்துல பேசும்போது. பிரியமானவர்களே, ஒருவேளை நான் பேசினது சரியாக இருக்குமாண்ணா, இப்படி வாழணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உலகத்தில் பூரணமாயிட்டு பிரசங்கிப்பாங்க, பவுல் எழுதுறாரு, நீ இவைகளை பிரசங்கித்து இதில் தேறும்படி நாடு. முதல்ல பிரசங்கிச்சிடும், முதல்ல பிரசங்கிச்சிடும், அதில் தேறும்படி நாடு. இவைகளை பிரசங்கித்து இவைகளில் தேறும்படி நாடு. நான் இதை பிரசங்கித்து இதில் நான் தேறும்படி நாடுறேன்.